நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இன்றைய இயங்கலை வகுப்பில் இணைந்திருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் ஆசிரியை திருமதி சிவகாமி சின்னத்தம்பி அவர்கள், ஆயர்பூத்தே இடைநிலை பள்ளியில் கணித ஆசிரியராக பாடம் போதிக்கிறார். இன்று அவர் நமக்கு சாப்டர் 6 டென்ஷன் ஆஃப் சர்க்கிள் என்ற தலைப்பில் ஆங்கிள்ஸ் அண்ட் டென்ஷன் ஆஃப் சர்க்கிள் தொடர்பான விளக்கங்களையும் பாடங்களை மிகவும் தெல்ல தெளிவாக மாணவ மாணவிகளுக்கு விளக்குவார். மாணவர்களே, தொடர்ந்து ஆசிரியருடன் இணைந்திருங்கள். நன்றி. நன்றி ஆசிரியர் சங்கீதா அவர்களே. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் யாரேனும் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கும் வணக்கம். முதல்ல ஆசிரியை சங்கீதா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கணித ஆசிரியர்னு அறிமுகப்படுத்திட்டாரு. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நான் கணித ஆசிரியரே அல்ல, நான் தமிழ் ஆசிரியர். ஆயர்புத்த இடைநிலை பள்ளியில நான் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் ஓரளவுக்கு கணிதம் வந்து போதிக்க முடியும் என்ற காரணத்தினால மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துல இந்த கணித பாடத்தை போதித்து கொண்டிருக்கின்றேன். சரி, இப்ப நேரா நம்ம பாடத்துக்கு போயிடுவோம். முதல்ல வந்து மாணவர்கள் ரவின், குமாரவேல், ஜோய், சுவா இவங்கெல்லாம் வந்து ஹாய் எல்லாம் போட்டிருக்காங்க. ஹாய் செக்குபடி சாமாட் சுஜாத்திரன்னு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, நீங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இணைந்து கொண்டு வரீங்க. சென்ற வாரமும் நான் பார்த்தேன். உங்களுக்கு நன்றி. சரி, இந்த வாரம் வந்து நம்ம சாப்டர் 6 பார்க்க போறோம். போன வாரம் வந்து சாப்டர் 5 பார்த்தோம், சரிங்களா? சாப்டர் 5-ஓட தொடர்ச்சி தான் வந்து சம்பவங்கான் தான் வந்து சாப்டர் 6, ஆங்கிள்ஸ் அண்ட் டென்ஜன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ், சரிங்களா? மலாயில வந்து சூடோ டன் டென்ஜன் பகி புலாத்தான் அப்படின்னு நீங்க படிப்பீங்க, மலாயில படிக்கிற மாணவர்கள், சரிங்களா? மலாயில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிப்பீங்க. சரி, சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைத்தாகரஸ் தியோரம் படித்தோம். அந்த பைத்தாகரஸ் தியோரம் படிச்சுட்டு அதன் பிறகு வந்து நம்ம சாப்டர் 5 பார்த்தோம். ஏன்னா சாப்டர் 5 வந்து இந்த சின், டென்ஜன், கோஸ் எல்லாம் பார்த்தோம். அதோட அதை படிக்கணும்னா நமக்கு பைத்தாகரஸ் தியோரம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அல்லது மலையில வந்து தியோரம் பைத்தாகரஸ் அப்படின்னு படிப்பாங்க, அதே தான் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பைத்தாகரஸ் தியோரம் வந்து போன வாரம் படிச்சோம், அப்புறம் இந்த வாரமும் நான் காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த பைத்தாகரஸ் தியோரம் வந்து இந்த சாப்டர்லயும் நம்ம பாய்ப்போம், சரிங்களா? கண்டிப்பா நம்ம பாய்ப்போம். அதனால இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும் இது வந்து பைத்தாகரஸ் தியோரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர்ல வந்து நான் A2 போட்டிருக்கேன். A2 வந்து ஏ ஸ்கொயர், ஆங்கிலத்தில் மலையில இங்கிலீஷ்ல சொன்னான். மலையில வந்து குவாச டுவ, நீங்க போன வாரம் கிளாஸ்ல யாராவது இருந்தீங்களோ நீங்க பாத்தீங்கன்னா, நான் கடைசியா சொல்லும் பொழுது தவறுதெல்லாம் புஞ்சு குவாச டுவன்னு சொல்லிட்டேன். அது நான் அது வந்து நான் இன்னைக்கு திருத்திக்கிறேன். அது புஞ்சு குவாச டுவ இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்போல் இருந்துச்சு, ஏ இரண்டு ரெண்டு போட்டுருந்துச்சு அப்படின்னா அது குவாச டுவ, அதாவது ஏ ஸ்கொயர், சரிங்களா? இப்ப வந்து கீழே இன்னொன்னு இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இங்கிலீஷ்ல. மலாயில வந்து இதுதான் வந்து புஞ்ச கோச டுவ், சரிங்களா? ஸோ போன வாரம் நான் வந்து படிச்சு கொடுக்குற ஜோர்ல வந்து தவறுதலாம் சொல்லிட்டேன், அதை திருத்திக்கிறேன், பாத்துங்க. சரி, அடுத்த திரும்ப நம்ம வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, இதே தான் போன வாரமும் காட்டியிருந்தேன். இந்த தியோரம் பைத்தாகரஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபோதெனஸ், சரிங்களா? சி வந்து ஹைபோதெனஸ். சரி, ஏ வந்து ஒன்னே அட்ஜஸ்டனா இருக்கும் இல்ல ஆப்போசிட்டா இருக்கும்,
நீங்க வந்து இந்த சூடோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து ஆப்போசிட், பி வந்து எட்ஜசன்ட், சரிங்களா? ஆனா நீங்க வந்து இந்த சூடோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து எட்ஜசன் ஆயிரும், பி வந்து ஆப்போசிட் ஆயிரும், சரிங்களா? ஆக இது வந்து போன வாரம் நம்ம பார்த்துட்டோம், அதனால இப்ப நான் திரும்ப அதை பத்தி நான் சொல்லல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு குணக்கஞ்சிய இன்னைக்கு. சரி, அடுத்து போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஃபார்முலா பார்த்தோம். அதாவது இது வந்து சின் ஃபார்முலா, சரிங்களா? சின் வந்து அதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒப்போசிட் ஓவர் ஹைபோடெனஸ், சரிங்களா? அதை வந்து சுருக்கமா வந்து சோ அப்படின்னு பார்த்தோம். சோ சோன்னு சொன்னீங்கன்னா சின், சின் வந்து ஒப்போசிட் ஓவர் ஹைபோடெனஸ். அடுத்து கா பார்த்தோம். கா வந்து என்னது அப்படின்னா காஸ், ஓகே? காஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எட்ஜசன் ஓவர் ஹைபோடெனஸ், சரிங்களா? அப்புறம் வந்து மூணாவது நம்ம என்ன பார்த்தோம், தோவா பார்த்தோம். தோவா வந்து டென்ஜன், டென்ஜனோட ஃபார்முலா ஒப்போசிட் ஓவர் எட்ஜசன். டென்ஜனுக்கு இன்னொரு ஃபார்முலாரும் பார்த்தோம் போன வாரம், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா பார்த்தோன்னே சின் ஓவர் காஸ் பார்த்தோம், சரிங்களா? டென்ஜனுக்கு போன வாரம் வந்து சின் ஓவர் காஸும் பார்த்தோம். சரி, இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டீப்பா போல, ஏன்னா இந்த இது வந்து ஜஸ்ட் உலாங்கஜிய, இந்த வாரத்துக்கு உலாங்கஜி, போன வாரம் படிச்சுது. சரி, போன வாரம் இன்னொரு விஷயமும் பார்த்தோம், அதாவது இந்த சிம்போல் இருக்கு பாருங்க, இது என்ன சிம்போல், சமான் தானே, ஈக்குவல்ஸ். இந்த சிம்போலுக்கு ஈக்குவல், ஈக்குவல்னு சொல்லுவோம். இந்த சிம்போலுக்கு இந்த பக்கம் வந்து டைம்ஸ் ஆரஞ்சுன்னா அந்த டைம்ஸ் அப்படியே இங்க போச்சு அப்படின்னா இது வந்து டிவைட் ஆயிரும் பாருங்க, டிவைட் ஆயிருக்கு, சரிங்களா? சரி, இந்த டிவைட் வந்து சிம்போலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டைம்ஸ் ஆயிரும். இது வந்து கண்டிப்பா நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். இங்க டைம்ஸ், இங்கேயும் டைம்ஸ் இல்லை, இங்க டைம்ஸ் தான் இங்க டிவைட். அதே போல இங்க டிவைட் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் போச்சுன்னா அது டைம்ஸ் ஆயிரும், சரிங்களா? இங்க டைம்ஸ், இந்த பக்கம் டைம்ஸ் ஆரம்பிச்சுன்னா அப்படியே இந்த பக்கம் போச்சுன்னா அது டிவைட் ஆயிரும், சரிங்களா? அது ஞாபகத்துல வச்சிருங்க. இதுவும் போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஏன் இதெல்லாம் வந்து நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா, இதெல்லாம் எல்லா டாபிக்லயும் நீங்க பாப்பீங்க. நீங்க ஃபார்ம் ஒன் படிச்சாலும் சரி, ஃபார்ம் டூ படிச்சாலும் சரி, ஃபார்ம் த்ரீ படிச்சாலும் சரி, நீங்க யூனிவர்சிட்டியே போய் கணக்கு படிச்சாலும் சரி, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்க, சரிங்களா? அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்மளோட டாபிக் நம்ம போயிடுவோம், சாப்டர் சிக்ஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் டென்ஜன்ஸ் ஆஃப் சர்க்கிள், சரிங்களா? சரி, இந்த சாப்டர் சிக்ஸ்ல வந்து சில வார்த்தைகள் வந்து நீங்க புதுசா பார்ப்பீங்க. சரி, என்ன இங்கிலீஷ்லயும் மலையாளியும் வேற வேற வார்த்தையா இருக்கும், அதனால நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, சரிங்களா? இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையில வந்து லில்லித்தான் பூலாத்தான், அதாவது அந்த பூலாத்தான் வந்து ஒரு ரவுண்டா இருக்குல்ல, அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு ரவுண்டு, சரிங்களா? அடுத்து ஆ, ஆக்னா லென்கோங், சரிங்களா? அப்புறம் நம்ம படிக்கும் போது பார்ப்போம் ஆக்னா அது எங்க இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ்னா எங்க இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து எங்கள் உங்களுக்கு தெரியும், சுண்டோட்டு சுண்டோட் வந்து நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால எல்லா எந்த எங்களா இருந்தாலும் அது வந்து எங்கள் மலையில வந்து சுண்டோடு. அடுத்து சப்டெண்டு, அது வந்து டிச்சங்கும், அதுவும் வந்து அப்புறம் படிக்கும் போது பார்ப்போம். மலை ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்லி கொடுக்கும் போது நான் ரெண்டு இதுலயும் மாத்தி மாத்தி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, சில நேரத்தில் நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப நீங்க வந்து மலையில படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், ஓ இதான் சொல்றாங்க அப்படின்னு, டிச்சங்கும் அப்படின்னு. அடுத்து கார்ட், கார்ட்னா பொருந்தாஸ், அப்புறம் பார்ப்போம். அடுத்து ரேடியஸ், ரேடியஸ் வந்து ஜெஜாரி, சரிங்களா? பார்த்துட்டே போவோம். சரி, இப்ப வந்து இன்னைக்குள்ள சில நோட்ஸ் பார்க்கணும். சரி, மேத்ஸ்ல வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? மேத்ஸ் கூடமா நோட்ஸ் இருக்குதுன்னா சிஜாராவா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது, மேத்ஸுக்கு வந்து நோட்ஸ் வந்து இருக்கு. ஏன் நோட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க மனப்பாடம் பண்ற, மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த நோட்ஸை வச்சுதான் நீங்க வந்து மேத்ஸோட விடையெல்லாம் தேடுவீங்க, சரிங்களா? ஜவப்பான்லாம் தேடுவீங்க. அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி நீங்க ஜவப்பான் தேட மாட்டீங்க. அப்ப மேத்ஸ் புக்குல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, சரிங்களா? அப்ப அந்த அந்த வார்த்தை வந்து எதை காட்டுதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் தான், சரிங்களா? நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நான் போன வாரமே சில கேள்வியெல்லாம் காமிச்சேன், எங்கேயோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த வேற பாப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த பாப்பில் அதை கேள்வியாக கேட்டிருப்பாங்க.
இந்த பாப்பில் கொண்டு வந்து இந்த பாப்போட சேர்த்து நுழைச்சி அது இதுக்கும் இதுக்கும் ஒரு உபங்கானம் வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த பாப்பில் உள்ள விஷயம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா இந்த பாப்பில் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க இது செய்யறதுக்கு, மேட்ச் செய்யறதுக்கு. சரிங்களா? சரி, இப்போ முதல் நம்ம பார்த்த வார்த்தையெல்லாம் பார்ப்போமா? இங்கே பாருங்க, ஆ இருக்கு. முதல் இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் பார்ப்போம். ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இதெல்லாம், அதனால தான் திரும்ப ஃப்ளாஷ்பேக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, டயக்ராம் ஒன் ஷோஸ் டூ கோட்ஸ். கோட்ஸ்னா இது, இந்த கோடு இருக்குல்ல, அதான் கோட்ஸ். இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கோட் அப்படின்னு. சரிங்களா? அந்த அந்த புலாத்தான்குள்ளே இருக்கிற கோடு தான் வந்து கோட். சரிங்களா? ஓகே. வீச் மீட் அட் பாயிண்ட் கியூ அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த கோட்டம் இந்த கோட்டம் வந்து பாயிண்ட் கியூவில் வந்து மீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுறதுன்னு. சரிங்களா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது? புலத்தான் நிலைத்தான் புலத்தான்னு என்னது? நீதான். இந்த இந்த ரவுண்டு இருக்குல்ல, இதுதான் வந்து நிலைத்தான் புலத்தான். சரிங்களா? சுற்றி அப்படியே வந்து பாருங்க, இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். சரிங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும், சர்க்கம்ஃபரன்ஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இந்த வார்த்தையை பார்ப்போம். சரியா? சரி, அடுத்து வந்து நம்ம பார்த்தா வார்த்தை வந்து PQR இஸ் த ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ் of the circle subtended by the arc PR. இது வந்து இதுதான் ஆர்க் சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிட்டு இருக்குல்ல, இந்த இடம் தான் ஆர்க்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஆர்க்கு வந்து அவங்க PR பேர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் அந்த எல்லா எப்படி வேணுதான் அவங்க மாற்றலாம். சரி, இதுதான் ஆர்க். சரியா? பார்த்துட்டோம். சரி, அடுத்து நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து ஓகே ஃப்ளாஷ்பேக்கில் பாருங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கோட் பார்த்துட்டோம். இது வந்து டயமீட்டர். டயமீட்டர்னால் நீங்கள் வந்து அந்த அந்த புலாத்தனை வந்து நடுவில் அப்படியே க்ராஸ் பண்ணிங்கன்னா அது பேர் டயமீட்டர். அந்த டயமீட்டரை வந்து பாதியாக ஓகே சென்டர்லேருந்து நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ரேடியஸ். சரிங்களா? ரேடியஸை இங்கே மலையில் வந்து ஜெஜாரி. முதல் பார்த்தோன்னா மலையில் வந்து இந்த ரேடியஸ்க்கு பேர் ஜெஜாரி. டயமீட்டர் டயமீட்டர் தான், மலையிலையும் டயமீட்டர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ ஆக் பார்த்தோம்ல, இப்போ பாருங்கள் இந்த புலாத்தானில் பாருங்கள், இந்த சிவப்பு கலரில் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து இந்த இந்த ஆக். சரிங்களா? இந்த ஆக் தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து அப்படியே போகுது பாருங்க. ஓகே, இந்த ஆக் தான் வந்து அந்த சிவப்பு கலரை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எனவே இது வந்து மேஜர் ஆக். மேஜர் ஆக் வந்து மேஜர்னா பொருசு. மேஜர் ஆக் பிடிச்சிருக்கிறது வந்து மேஜர் செக்டர். சரி, இது பாருங்க, இந்த பிங்க் கலர்ல இந்த சின்ன இடம், இந்த ஐ மீன் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு, இது வந்து மைனர் செக்டர். இந்த மைனர் செக்டர் பிடிச்சிருக்கிறது வந்து மைனர் ஆர்க். சரிங்களா? சரி, இந்த ஆர்க் வந்து ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்க் வச்சுதான் அப்புறம் கணக்கே வருது. சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, இன் டயக்ராம் டூ இந்த இந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அதாவது இந்த இந்த சிம்போல், இந்த சிம்போல் வந்து சுடுல் அல்லது எங்களை காட்டுற சொல்ல சிம்போல. ஓகே, PQS அதாவது இந்த PQS என்ற ஏங்கல் வந்து நீங்கள் PQSனா எந்த ஏங்கல்னா Q தான், இந்த ஏங்கல் தான். நடுவில் எந்த எழுத்து இருக்கோ அங்கே தான் அந்த ஏங்கல் இருக்கு. சரிங்களா? இந்த ஏங்கல். ஓகே ஓகே, PQS அண்ட் PRS PRS are angles at the circumference of the circle subtended by major arc PS. சரிங்களா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த PS என்ற அந்த மேஜர் ஆர்க் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த ரெண்டு சூட்டோட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சரியா? அப்ப எந்த ஆர்க்ல இருந்து அந்த சூட்டோட் போதோ அந்த அது வந்து அந்த அந்த சூடோட்டுக்குள்ள ஆர்க். அது ஏன் வந்து அது முக்கியம் அப்படின்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி, இந்த பி பாருங்க, சூடோட் இந்த இது வந்து இந்த சிம்பிள் வந்து சூடோட் QPR and QSR, QPR and QSR, okay, are angles at the circumference of the circle subtended by minor arc. இந்த minor arc இருக்குல்ல, okay, இது வந்து இந்த சூடோட்டையும் இந்த சூடோட்டையும் பிடிச்சிட்டு இருக்கு.
சரிங்களா? அப்ப நீங்க மூலாதாரம் திருப்பி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் புக்கு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன், நான் ஏற்கனவே போன வாரமே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் எடுக்கிற எல்லா நோட்ஸும் உங்க புக்கு டெக்ஸ்ட் இருந்து தான் எடுக்கிறேன், எல்லா லத்தியானும் உங்க புக்கு டெக்ஸ்ட் இருந்து தான் எடுக்கிறேன். யாரெல்லாம் புக்கு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்களோ நீங்க வந்து பேஜ் 130க்கு போனீங்கன்னா, சத்து திங்கப்பூருக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஒவ்வொரு சாப்டர் தொடங்கும் பொழுதும் புக்கு டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வேர்ட் பேங்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க புக்கு டெக்ஸ்ட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் பாருங்க, கர்பாங் காத்து, மலாயில வந்து கர்பாங் காத்துன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, கர்பாங் காத்து அந்த வேர்ட் டெக்ஸ்ட் வேர்ட் பேங்க். சரிங்களா? சரி, இந்த வேர்ட் பேங்க் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து மலாயிலையும் இங்கிலீஷ்லயும், இங்கிலீஷ்ல என்ன சொல்றது மலாயில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நான் மேல கொடுத்தனா அதே போல கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க யார் யாரெல்லாம் வந்து மலாயிலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறவங்க கொஞ்சம் அந்த வேர்ட் பேங்க பாருங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? எனக்கு தெரியும் நீங்க பரீட்சைலாம் இங்கிலீஷ்ல தான் எழுத போறீங்க, அப்படி இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களா இருந்தா மலாயில படிக்கணும்னா மலாயில எழுத போறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து லட்சே நீங்க வேற எங்கேயாவது போய் படிக்கிறீங்க, மேத்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மலாய் கேள்வி பாக்குறீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க, அது உங்களுக்கு புரியணும்னா இந்த வேர்ட் பேங்க் நீங்க பாக்கணும். சரிங்களா? வேர்ட் பேங்க் முக்கியம், தயவு செய்து பாருங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, உங்க புக்கு டெக்ஸ்ட்ல வந்து வெரி சாரி டு சே, நிறைய டீச்சர்ஸ் வந்து புக்கு டெக்ஸ்ட வந்து எல்லாம் அப்படியே சுத்தி காட்ட மாட்டாங்க கூட. சரிங்களா? இந்த புக்கு டெக்ஸ்ட்ல இந்த ஓரத்துல பாரு இது இருக்கு, இந்த ஓரத்துல பாரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, இந்த ஓரத்துல பாரு டிப்ஸ் இருக்குன்னு சுத்தி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது, வெரி லிமிட்டெட் டைம், அதுவும் இந்த பிகேபி காலத்துல வெரி வெரி லிமிட்டெட் டைம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க புக்கு டெக்ஸ்ட்ல ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அந்த சாப்டர்ல என்னென்ன இருக்கு, எங்கெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் இருக்கு, டிப்ஸ் இருக்கு, எல்லாம் நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஏன் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, அந்த டிப்ஸ் அந்த ஃபிளாஷ்பேக்ல தான் வந்து சில நேரத்துல நீங்க தேடுற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ப்ராப்பர்ட்டின்னு என்ன தெரியுங்களா, நீங்க வந்து ஏற்கனவே இங்கோ ஐயோ இது எங்க படிச்சிருக்கேன்னு இது எனக்கு எப்படி முன்ன செஞ்சிருக்கேன் தரமா அந்த கணக்கை அப்படி சொல்லுவீங்க, ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அப்ப நீங்க அந்த டிப்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க நீங்க தேடுற ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப நீங்க அந்த நோட்ஸை வச்சு அந்த கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம். ஞாபகத்துல வச்சிங்க, கணக்குன்றது வந்து பசல். சரிங்களா? பசலுக்கு வந்து நேரா யாரும் விட கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து இப்ப லெட்ஸ் சே ட்ரெஷான் விளையாடுறீங்க, ட்ரெஷான் எப்படி விளையாடுவீங்க, இங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் ஓடுவீங்க, அங்க ஒரு பசல் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ணோன்னே அங்க ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் அங்க இருந்து இன்னொரு ஸ்டேஷன் ஓடுவீங்க, அங்க பசல் இருக்கும், சால்வ் பண்ணோன்னா அங்க ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க. இப்படியே சால்வ் பண்ணி தான் நீங்க போய் ட்ரெஷர் ஹண்ட்க்கு எடுக்க போவீங்க. அதே போலதான் கணக்கு, நிறைய வந்து ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி அங்கேயும் அங்கேயும் உங்களை ஓட வைப்பாங்க. நீங்க போய் பசல் இந்த பசலை சால்வ் பண்ணிட்டு ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த பசலுக்கு போகணும். அப்படியே போய் 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 நீங்க வந்து அந்த கணக்கோட ஜவாபான கண்டுபிடிப்பீங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஆக இப்போ ஒரு கணக்குன்னா ஒரு ஒரு இது ஒர்க் ஸ்டெப் செஞ்சோடனே விட கிடைச்சிரும்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரி கிடைக்காது. ஓகே, அது வந்து இயர் ஒன் நீங்கள் படிக்கும்போது 2+2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபோனை எழுதிட்டு வந்திருப்பீங்க, அது இல்லை இப்போ. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நிறைய பசல் பார்ப்பீங்க. ஒரே கணக்கு ஒரே ஒரு விட கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பசல் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பசல்லாம் எங்கே எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா, இந்த டிப்ஸில் கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபிளாஷ்பேக்கில் கொடுத்துருப்பாங்க, அங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க, எல்லாம் படிக்கணும். உங்களுடைய புக்கு டெக்ஸ்டில் இருக்கிறதெல்லாம் படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ப்ளீஸ் செய்யுங்க, கொஞ்சம் படிங்க, அப்பதான் நீங்க கொஞ்சம் பண்டாய் ஆக முடியும் கணக்குல. சரிங்களா? ஏற்கனவே நீங்க பண்டாய் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னும் கொஞ்சம் பண்டாய் ஆகணும்னா இதுதான். அதுக்கு மேல பண்டாய் ஆகணும்னா நிறைய நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்யணும், நிறைய ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட். ஓகே, சரி. இப்போ வந்து உங்க புக்கு டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர்ல கொடுத்துருப்பாங்க, இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான நோட்ஸ். யாரெல்லாம் மஞ்சள் கலர் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஓகே, இதெல்லாம் யாரெல்லாம் மஞ்சள் கலர் பண்ணுங்க. அரேஷ் தயானந்த், நிறைய கதை தான் ஓடுது, தயவுசெய்து வகுப்புக்கு வாங்க. சரிங்களா? நிறைய படம் போட்டிருக்கீங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க படம் போட்டுறதுக்கு வகுப்புக்கு வரீங்க, தயவுசெய்து இங்க வகுப்புக்கு வாங்க, சொல்றதை கேளுங்க. ஓகே,
சரி, இந்த மஞ்சள் கலர்ல கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். சில டீச்சர்ஸ் வந்து இதை வந்து உங்களை வந்து சைலைன் பண்ண சொல்லுவாங்க, போட்டோஷாப் பண்ணி ஒட்டிடுவாங்க. நீங்களும் டீச்சர் சொல்ற மாதிரி சைலைன் பண்ணுவீங்க, போட்டோஷாப் பண்ணி ஒட்டுவீங்க, ஆனா அதை படிக்க மாட்டீங்க. சரிங்களா? சரி, பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மொத விஷயத்துக்கு வருவோம். மொத நோட்ஸ் நமக்கு, angles at the circumference subtended by the same arc are equal. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த ஆர்க்ல இருந்து தான் இந்த ஏங்கிள்ஸ் எல்லாம் போகுது. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏங்கிள் வந்து இப்படி போதா, அப்புறம் இதே இடத்துல இருந்து இது இப்படி போய் இப்படி வருதா, சாரி, அப்புறம் இதே இடத்துல போய் இது பாருங்க இப்படி வருதா, சரியா? ஆக PRQ PSQ and PTQ ஒரே ஆக்குல இருந்து போனது தான். சரி, ஒரே ஆக்குல இருந்து அது போச்சு அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் வந்து பாயிண்ட்டும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல நிக்க இருக்கிற பாயிண்ட்டும் வந்து ஒரே சுடூட் தான். அதோட வேல்யூ வந்து ஒன்று தான். லெட்ஸ் சே இது எம்பாப்புலாம், இது எம்பாப்புலம், இதுவும் எம்பாப்புலம், சரிங்களா? இது முத நோட்ஸ் நீங்க ஞாபகத்தை வச்சுக்க வேண்டியது, சரிங்களா? இது ஞாபகம் வச்சுட்டீங்க, அடுத்த மைண்ட் டெஸ்ட்ல வந்து நீங்க எல்லாம் செஞ்சிருவீங்க. இப்ப பாருங்க, அந்த ஒரு நோட்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ மைண்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம போறோம். பட்டு பட்டு பட்டுன்னு விடைய அனுப்புப்பாங்க. ஓகே, நம்பர் ஒன், கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஜெட். ஜெட் தெரியுதா? இங்க ஜெட், ஜெட்டோட விட என்ன, இங்க ஒரே ஆக்கள் தானே போகுது. ஸோ இங்க 35னா இங்கேயும் 35 தான், ஜெட்டும் 35 தான். ஓகே, சரி, அடுத்து பி பாருங்க. இந்த ஆக்கில் இருந்து வருது, மேலேருந்து கீழே வருது, சரிங்களா? ஸோ இது 25னா இதுவும் 25 தான், ஜெட்டும் 25 தான். ஓகே, அப்படிதான் நம்ம படித்தோம். ஒரே ஆக்கில் இருந்து வந்தால் ஒரே சேம் வேல்யூ. ஓகே, அடுத்து சி பாருங்க. ஸோ சி வந்து அதான் நான் சொல்ல, கொஞ்சம் பசலாக கேட்பாங்க. நீங்கள் பசல்லாம் சால்வ் பண்ணி தான் சியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜெட் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ஜெட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்கேயும் இங்கேயும் கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கல, எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? இந்த இடத்துலையும் ஜெட் கொடுக்கல, கொடுத்தாதான் இந்த ஆக்குலேருந்து அது போகுது, அதனால இந்த ஆக் சேமு, இந்த இங்கே 20னா இங்கே 20 வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஆக்கில் ஒன்றுமே கொடுக்கலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலர் பயன்படுத்தணும். சரி, இந்த ஃபார்முலர் என்ன ஃபார்முலர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன, இந்த ட்ரையாங்கிள் 180 டிகிரி, ஆமா தானே? ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க 50 இருக்கு, இங்க கொடுக்கல. ஆனா இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்ட்ரேட் லைனோட வேல்யூ என்ன, 180 டிகிரி தான். இது 180 டிகிரி தான். ஓகே, அப்ப இது வந்து ஸ்ட்ரேட் லைன், சரிங்களா? இது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வந்து ஸ்ட்ரேட் லைன். ஸோ இங்கே 80 டிகிரினா இங்கே என்ன வரும் இந்த இடத்துல, சரிங்களா? இங்கே வந்து 100 வரும். ஸோ இது 100னா இது 50, 100 + 50, 150, சரிங்களா? இங்கே பாருங்க, பாஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், இது பாருங்க, இந்த இந்த நான் வந்து இந்த இதை எடுக்கிறேனே. ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 180 - 100 + 50, தட் மீன்ஸ் 150 மைனஸ் பண்றோம் 180ல இருந்து. ஸோ இங்க வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 30 கிடைக்கும். இது 30 தான், ஜெட்டும் 30 தான். ஸோ உங்களுக்கு புரியுதா? இது லாங், ஒரு லாங் ப்ராசஸ். எனக்கு தெரியுது என்ன டீச்சர் இவ்வளோ லாங்கா போதுன்னு. நான் முதல்ல சொன்னேன், பசல் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ட்ரெஷர் ஹண்ட் கிடைக்கும். நீங்க எந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் இப்படிதான் வந்து லாங் ப்ராசஸ் தான் நீங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒர்க் ஸ்டெப் நீங்க செஞ்சுதான் ஆகணும். சில நேரத்துல வந்து நான் போன வாரம் சொன்னேன், சில பிள்ளைங்க என்ன செய்றீங்க, கல்குலேட்டரை கையில வச்சுக்கிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு தட்டி விடையை கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஆனா எங்க உங்களோட ஒர்க் ஸ்டெப், விடையை கண்டுபிடிச்சிட்டு யோசிப்பீங்க, ஐயோ எப்படி ஒர்க் ஸ்டெப் போடுறது யோசிப்பீங்க. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. கையில எழுதுங்க, ஒர்க் ஸ்டெப் கையில எழுதிட்டு அப்புறம் வந்து கல்குலேட்டரை தட்டி விடையை கண்டுபிடிச்சி எழுதுங்க, சரியா? அப்படி எழுதுங்க, புரியுதா? சரி, இப்ப டிக்கு போவோம். டில வந்து ஜெட் கேக்குறாங்க, இங்க கொடுத்துட்டாங்க 17,
சரிங்களா, எனக்கு தெரிஞ்சவங்களை அவங்களுக்கு இது 70 கொடுத்துட்டாங்க. இப்போ ஜேட் வந்து இங்க கேட்குறாங்க, நமக்கு வேற எந்த குழுவும் இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், மேத்ஸ்ல வந்து நீங்க வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு விடை கண்டுபிடிக்க கொடுத்ததுதான். நீங்க விடை கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்ததை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும், சும்மா கொடுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க 70 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, இங்க 70 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன் கொடுத்துருக்காங்க? திரும்ப வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு போறோம். இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூனா இங்க பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன? 180. சோ 180 நம்ம இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க சேட் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதுக்கு முன்னால ஒரு ஸ்டேட் லைனோட வேல்யூ என்ன? 180 ஆல்சோ, சரிங்களா. நம்ம 180 தானே பார்த்தோம், ஸ்டேட் லைன் வந்து 180. ஓகே, இது பாருங்க இந்த ஸ்ட்ரேட் லைன், சரிங்களா. இப்ப வந்து நம்ம பார்ப்போம், ஓகே இது பாருங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரேட் லைன், புரிதா உங்களுக்கு? ஓகே, இந்த ஸ்ட்ரேட் லைன்னா இங்க 70, இங்க எவ்வளவு? 110. ஓகே சரி, இது 110னா இதுவும் இதுவும் எவ்வளவு வரும் அதை முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் அதுவும் அதுவும் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அது எப்படி கண்டுபிடிக்க, அது கண்டுபிடிச்சாதான் நீங்க வந்து அடுத்து நீங்க போக முடியும், சரியா, அடுத்த ஸ்டெப் நீங்க செய்ய முடியும். ஓகே சரி, இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதுல என்ன குழு கொடுத்துருக்காங்க? இந்த ஆங்கிள் வந்து இந்த சாரி ட்ரையாங்கிள் வந்து என்ன குழு கொடுத்துருக்காங்க? இது ரெண்டும் ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் ஞாபகம் இருக்கா? நீங்க ஹோமான்ல படிச்சிருப்பீங்க. தட் மீன்ஸ் இந்த செகித்திக்கு கக்கி சமு, சரிங்களா. இது பாருங்க, இந்த 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 சிம்பிள் இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு, சரிங்களா. இந்த சிம்பிள் என்ன கட்டுறதுன்னா செகித்திக்கு கக்கி சமு. ஸோ 180 மைனஸ் இங்க 110 நம்ம கண்டுபிடிச்சோம், 180 மைனஸ் 110 நமக்கு வந்து 70 வரும். ஸோ செகித்திக்கு கக்கி சமு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? இது இந்த ஏரோவும் இந்த ஏரோவும் சாரி இந்த ஏங்கிளும் இந்த ஏங்கிளும் சேம் தான். ஸோ 70 வந்து 2 நீங்க டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும், சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து நீங்க அங்க கொடுக்குற குழுவை வந்து பயன்படுத்தணும், பாய்க்கணும், சரிங்களா. குழு வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அங்க இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். சரி, இப்போ வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கு போவோம். சரி, செகண்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ஐயோ என்ன அவ்வளோ அப்படியே பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் நீங்க பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியுதா இப்ப செகண்ட் க்வெஸ்சன்? ஓகே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் க்வெஸ்சன்ல என்னென்ன குழு நம்ம கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துருக்காங்க, இங்க 40 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு குழு தான் நம்ம கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல, சரிங்களா. அங்க பாருங்க, இந்த டயக்ராம் ஆன் த ரைட் கார்ட்ஸ் QW and RW ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. QW இந்த QW and RW are equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு குழு, சரிங்களா. இது ஒரு குழு. அடுத்து given that QWR equals to 40, இது வந்து 40 கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அப்புறம் angle WRT equals to 35 கொடுத்துருக்காங்க. Determine the value of QSR. QSR கேட்டிருக்காங்க, சரிங்களா. இப்ப QSR என்ன வரும் பாருங்க, QSR என்ன வரும்? QSR வந்து உங்களுக்கு 40 தான் வரும், சரிங்களா. ஏன்னா இங்க 40 ஒரே ஆர்க் தான் பாருங்க. முதல்ல நம்ம படிச்சோம்ல, சேம் ஆர்க்ல இருந்து அந்த ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா அது ஒரே வேல்யூவா தான் இருக்கும்னு சொன்னோம், சரிங்களா. சரி, இது 40, QWR 40, QSR 40, ஏன்னா இது வந்து சேம் ட்ரையாங்கிள், சரிங்களா.
சரி, அடுத்து டி பாருங்க. டபிள்யூ கியூ டி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? டபிள்யூ கியூ டி வந்து என்னவா வரும்? யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. டபிள்யூ கியூ டி ஈக்குவல்ஸ் டு டபிள்யூ ஆர் டி, சரிங்களா? இது வந்து டபிள்யூ ஆர் டி பாருங்க. WQT equals WRT because அதோட ஆக் வந்து இங்க இருக்கு, சரிங்களா? இந்த ரெண்டு ஏங்கிளோட ஆக்கும் இங்க இருக்கு. அந்த ஏங்கிள் பார்க்க முடியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, ஓகே, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போதும். ஓகே, இந்த ஏங்கிள் பார்க்க முடியுதா உங்களால? ஸோ இங்க 35னா இங்கேயும் 35 தான். ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த 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 குழுவை வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும். சரி, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? டபிள்யூ ஆர் கியூ. ஸோ டபிள்யூ ஆர் கியூ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க வந்து வேற ஒண்ணுமே நம்ம கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த QW equals to RW அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் தான். ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள்னா காக்கி சம, தட் மீன்ஸ் ரெண்டு காக்கியும் சம சுடு சம டிசினி. ஓகே ஓகே, அப்ப இங்க 40னா 180 minus 40, you will get 140. ஆமா தானே? மீதம் 140 தானே இருக்கும் நம்ம 180ல. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து வேல்யூ வந்து 180 தானே. அந்த 180ல இங்க இருக்கிற 40-ஐ நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன எவ்வளவு இருக்கும்? மீதம் 140 இருக்கும். இந்த 140 வந்து இங்கேயும் இங்கேயும் நம்ம சமமா பிரிக்கணும். ஏன் சமமா பிரிக்கணும்னா, பிகாஸ் இனி காக்கி சம ஐசோசெலிஸ், சரிங்களா? ஸோ வி டிவைட் பை வித் டூ. சரி, உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. 140 டிவைட் டூ. ஓகே, சரி, இப்போ அது வந்து சி. இப்போ டிக்கு போவோம். டி வந்து என்ன கேட்குறாங்க? கியூ ஆர் டி, சரிங்களா? டி வந்து என்ன கேட்குறாங்க? கியூஆர்டி QRT QRT பாருங்க எங்க இருக்கு. இது Q, இது R, இது வந்து T. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் RW வந்து எவ்வளவு பார்த்தோம்? 70 பார்த்தோம். இந்த இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 35 இருக்கு, சரிங்களா? அதாவது இந்த ஏங்கிள் வந்து 70, இந்த ஏங்கிள் வந்து 35. ஸோ QRT ஈக்குவல்ஸ் டு 70 + 35 எவ்வளோ வருது? புரியுதா உங்களுக்கு? அதாவது QRT கேட்குறாங்க, இந்த ஏங்கிள் கேட்குறாங்க, இங்கேருந்து வருது பாருங்க. ஆ, இது கேட்குறாங்க. இது வந்து இங்கே 35 கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து நம்ம மொதல் 70 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 70 + 35 எவ்வளோ வரும், சரிங்களா? ஆ, நீங்க வந்து கையில கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா போட்டு பாருங்க, உங்களுக்கு விட கிடைச்சிடும். முதல்ல விடையெல்லாம் அங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து கணக்கை நீங்க பார்க்கணும். அங்க உள்ள கொடுத்துருக்கிற குழுவை வச்சு நீங்க சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஐயோ, எனக்கு புரியலையே, எனக்கு என்ன செய்யறது தெரியலன்னு மண்டே சொல்லிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்? அங்க இருக்க இந்த நோட்ஸ், நீங்க படிச்ச நோட்ஸை வச்சுக்கிட்டு அங்க கொடுத்துருக்க குழுவை வச்சு நீங்க என்ன செய்ய முடியும்னு நீங்க பாருங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம தேர்ட் க்வெஸ்சனுக்கு போவோம், சரிங்களா? ஓகே, ஜோயிச்சுவா வந்து 70 போட்டிருக்கீங்க, வெரி குட். ரேஸ் தயானந்த் 105 போட்டிருக்கீங்க, ரேவின் 70 போட்டிருக்கீங்க, வெரி குட். ஓகே, சரி, இப்போ நம்ம தேர்ட் க்வெஸ்சன் போவோமா? சரி, தேர்ட் க்வெஸ்சன்ல இன் த டயக்ராம் ஆன் த ரைட், ஓகே, BAF, இது F இங்க இருக்கு, இது A இங்க இருக்கு, இது தட் மீன்ஸ் திஸ் ஏங்கிள் இஸ் 110. ஓகே, அண்ட் ஏங்கிள் ACF
CF equals to 40. Angle CFD. CFD equals to 10. So angle BFC, angle BF, B, F, C equals to 20. Determine the value of ABF. இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவங்க கொடுத்த குழு, நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கொடுத்த குழு, இந்த குழுவை வச்சுக்கிட்டு தான் இந்த இப்ப வேலை செய்ய போறீங்க. ஓகே, ஏபிஎஃப் எவ்வளவு கேட்டிருக்காங்க? ஏபிஎஃப் எவ்வளவு சரிங்களா? பாருங்க சேம் ஆக்ல வருது, ஏசிஎஃப்ஓ ஏபிஎஃப்ஓ ஒரே ஆக் தான். தட் மீன்ஸ் ஏபிஎஃப் எவ்வளவு வரும்? ஓகே ஓகே, ஏபிஎஃப் வந்து 40. ஏன்னா இங்க 40னா இங்கேயும் 40 தான். சரி, இப்போ வந்து பி பாருங்க, பிஎஃப்ஏ கேக்குறாங்க. பிஎஃப்ஏ ஏங்க இருக்கு இங்க சரிங்களா? பிஎஃப்ஏ பிஎஃப்ஏ எவ்வளவு வரும்? எப்படி வரும்? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? பிஎஃப்ஏ BFA எப்படி அப்படின்னா, திரும்ப நம்ம வந்து பாருங்க 180க்கு போறோம். பாருங்க 180, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் சரியா? சரி, இந்த ட்ரையாங்கிள் வந்து அந்த ஒரு முழு ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 180 தானே. இப்ப வந்து நமக்கு இங்க 110 கிடைச்சிருச்சு, இங்க 40 கிடைச்சிருச்சு சரிங்களா? ஸோ 110 பிளஸ் 40 ஈக்குவல்ஸ் டு 150. So 180 minus 150 எவ்வளோ வரும்? 30. So BFA இந்த சூடோட்டோட வேல்யூ வந்து 30. இதுதான் ஃபார்முலா சரிங்களா? அதே ஹண்ட்ரட் அதே ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். ஒரு ட்ரையாங்கிள் வந்து 180, அந்த ட்ரையாங்கிளில் மற்ற ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவ சூடோட் வந்து கித்த சுடாடு வேல்யூ சரி, கித்த சரி சுடோட் கத்திக்கு சரிங்களா? அதே ஃபார்முலா. சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சி சிஏடி சரிங்களா? இப்ப சிஏடி கேக்குறாங்க. சிஏடி நம்ம எப்படி செய்ய போறோம்? சி சிஏ சாரி ஓகே டி சிஏடி சிஏடி வந்து நமக்கு வந்து நீங்க பாருங்க இந்த ஆக்குல இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா? இந்த ஆக்கு இந்த ஆக்குல இருந்து இங்க இருந்து அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க சரிங்களா? இதுவும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இங்க 10 இருக்கா? இந்த இது பாருங்க 10 தானே? ஸோ இந்த இதுவும் இதுவும் சேம். ஸோ இது வந்து 10. சிஏடி ஈக்குவல்ஸ் டு 10. கொஞ்சம் நீங்க கண்ணை உத்துட்டு பார்க்கணும். இந்த படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட புக்கு டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்தாதான் உங்களால வந்து அந்த இதை பார்க்க முடியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு. சரி, அடுத்து பாருங்க டிஏஎஃப் கேக்குறாங்க சரிங்களா? டிஏஎஃப் வந்து இது டிஏஎஃப் டிஏஎஃப் வந்து எப்படி வரும்? டிஏஎஃப் 110, இது வந்து 30 சரிங்களா? இது 30, இது எவ்வளவு? இது எவ்வளவு? முத பாருங்க இங்க 20னா இது இந்த ஆக்குல இருந்து பார்க்கணும். இப்ப நீங்க இந்த ஆக்குல இருந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க இங்க 20 வருதா? அப்ப இந்த ஆக்குல இருக்கிற இன்னொரு சூடோட் வந்து இதுதானே? அப்ப இதுவும் 20 தானே? முத இது 10 பார்த்தோம் சரிங்களா? சோ இது 20, இது 10, சோ 30. ஸோ 110ல இருந்து 30 போயிடுச்சுன்னா மீத அவ்வளவு 80 சரிங்களா? அங்க பாருங்க அப்படிதான் வந்து நீங்க அந்த குழுவை வச்சுதான் வேலை செய்யணும். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம நான் கணக்கு போனாலும் அது கணக்கு போகுமா? ரவீன் குமாரவேல் 35 வராதியா? ஓகே
நம்ம அடுத்த கணக்கு போவோம். நம்ம தான் சொல்லிட்டேன் எப்படி தட்டி கிடைச்சிச்சுன்னு. நீங்க திரும்ப நான் சொல்ற கணக்கெல்லாம் வந்து நீங்க திரும்ப உட்காந்து செஞ்சு பாருங்க சரிங்களா. திரும்ப உட்காந்து நான் சொன்னதை நல்லா கேட்டுட்டு செஞ்சு பாருங்க, நீங்க வந்து பண்டாயம் ஏறுவீங்க சரிங்களா. சரி, நாலாவது கணக்கு பாருங்க. இந்த டயக்ராம் ஆன் த ரைட் QRP 38 QUR 180 SPT இது வந்து 13 கொடுத்துருக்காங்க இது சரிங்களா. இது 13 டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் RPS கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, RPS எப்படி கண்டுபிடிப்பீங்க? முத வந்து ஆட் பண்ணு சரிங்களா. இந்த RPS வந்து இந்த பியோட சூட் அவுட் கேட்குறாங்க சரிங்களா. நடுவில் எந்த எழுத்துக்கோ அந்த சூட் அவுட் தானே, இது வந்து சூட் அவுட் தானே, இந்த சூட் அவுட் கேட்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 38, இதுவும் 38 தான். ஓகே, இப்போ இங்கே 118 இங்கேயும் அந்த ஒப்போசிட் ஏங்கிள் வந்து 118 வரும். இது வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பொம்மான்ல ஒப்போசிட் ஏங்கிள் வந்து சேமாக வரும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க சரியா. இது 118, இது 118 தான் ஒப்போசிட் ஏங்கிள். ஓகே, சரி, இது 118, இது 38, அப்போ இது எவ்வளோ வரும்? ஏன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பாருங்க, இது ட்ரையாங்கிள் தானே. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் வந்து 180 தானே. ஸோ 180 இந்த சத்துஸ்லப்பான் பிளஸை கழிங்க, அப்புறம் 38 கழிங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. பாருங்க 180 மைனஸ் 118 அண்ட் மைனஸ் 38 இவங்க 24. அதே போல பிடிக்யூ பாருங்க, பிடிக்யூ. ஓகே, பிடிக்யூ எங்க இருக்கு? பிடிக்யூ தட் மீன்ஸ் அவங்க எந்த ஏங்கிள் கேட்கறாங்க? இந்த ஏங்கிள் கேட்கறாங்க. ஸோ இந்த ஏங்கிளும் அதே போலதான், உங்களுக்கு வந்து இங்க 13 இருக்கு சரியா. இது வந்து 38 வராது இந்த இடத்துல. ஏன் 38 வராதுன்னா இது வந்து புக் அண்ட் டாலாம் புலாத்தானே, இது வந்து சேம் ஆப்ல இருந்து வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது சேம் ஆப்ல இருந்து வரல ஒண்ணு. இன்னொன்னு, இனி புக் அண்ட் டாலாம் போலாத்தான் பிஎஸ்ல குழுவாட ஏற்படும் போலாத்தான். ஸோ வந்து அந்த மாதிரி வராது சரிங்களா. ஓகே, சரி, இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து இங்க வந்து உங்களுக்கு 118 கிடைச்சிருச்சு, இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? 24. 24 இது இந்த புலாத்தான், இந்த ட்ரையாங்கிள் நம்ம பார்ப்போம், பெரிய ட்ரையாங்கிள் பார்ப்போம் சரிங்களா. பெரிய ட்ரையாங்கிள் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இந்த 118 இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு? 24 + 13 சரிங்களா. ஏன்னா இங்க 13 இருக்கு, அப்ப இது 118 இங்க 24 கிடைச்சா இங்க எவ்வளவு? ஸோ நீங்க மைனஸ் பண்ண வேண்டியதான். 180 மைனஸ் 118 மைனஸ் 24 மைனஸ் 13 யூ வில் கெட் 25. ஓகே, திரும்ப திரும்ப பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்ன படிச்சோம்? ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 180, அதுதான் நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பார்க்கறோம்? ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கிற சேம் ஆர்க்ல இருந்து போற இது எல்லாமே பூச்சுவை, இது வந்து பூச்சு சொல்லுவாங்க. இது வந்து சேம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல போய் தொடும் பொழுது அது வந்து சேம் ஆக்கு வந்து போனா அதோட வேல்யூவும் சேமா இருக்கும். இது ரெண்டும் தான் அவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஓகே, பிரசன்னா வந்து போட்டிருக்கீங்க 24. ஓகே, வெரி குட். சரி, இப்போ அடுத்த இதுக்கு போகணுமா? நம்ம வந்து பார்த்துட்டோம், இப்போ அடுத்த நோட்ஸ்க்கு போவோம். சரி, அதுக்கு முன்பாக போன வாரம் வந்து உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரம் யூடியூப் அந்த முடியும் போது, நம்ம கிளாஸ் முடியும் போது அந்த லிங்க் கொடுத்துருந்தாங்க
என்னோட லிங்க் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட ஃபோன் நம்பர்லாம் கேட்குறீங்க, நான் ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது, ஆனால் ஒரு குரூப் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்க் கொடுத்துருவோம். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த என்னுடைய லிங்க்குக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து, அதாவது அது வந்து டெலிகிராம் லிங்க் சரிங்களா, டெலிகிராம் ஏன் நம்ம கொடுத்தோம்னா நிறைய பேர் வரலானே. அது அது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு, உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெயில், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், டீச்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி, நீங்கள் என்ன எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு சால்வ், உங்களுக்கு விளக்கிறதுக்கு சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ரொம்ப கேள்வியும் கேட்க முடியாது, நானும் ரொம்ப வளர்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கணக்கு பற்றிக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கறதுக்கு அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னால் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த டாபிக் நம்ம டாபிக் 6 படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த டாபிக் வந்து சரண்யா லிங்க் வந்து கடைசியாக அனுப்புவாங்க, போன வாரமே அனுப்பிட்டாங்கம்மா. போன வாரம் உள்ள யூடியூப்ல நீங்கள் போய் பார்த்தாலும் அந்த லிங்க் இருக்கும். ஓகே, நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க, போன வாரம் உள்ள யூடியூப் இருக்கு, அதில் லிங்க் இருக்கு, இல்லாட்டி இந்த வாரம் கொடுப்பாங்க பிறகு. சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாபிக் வந்து ஆக்சுவலி பழைய சிலபஸில் கேபிஎஸ்எம் சிலபஸில், அதாவது இந்த வருஷம் திங்கத்தான் நீமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபோம் ஃபோல படித்த டாபிக் இது. நீங்கள் ஃபோம் ட்ரீலேயே படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா. இப்போ ஐயோ அவ்வளோ கஷ்டமான டாபிக் ஃபோம் ட்ரீல படிக்கிறோமா அப்படின்னு நான் சொல்ல வரல. இவ்வளோ சின்னங்கான டாபிக் நீங்கள் ஃபோம் ஃபோல அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபோம் ஃபோல நீங்கள் போகும்போது இதே போல சின்னங்கான டாபிக் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா. அப்போ இதே போல சின்னங்கான டாபிக் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ஒம்ஃபோ மேத்ஸ் கஷ்டமா உங்களுக்கு? கஷ்டமே இல்லை, சின்னங்காக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த நினைப்போட ஒம்ஃபோக்கு போங்க, கண்டிப்பாக மேத்ஸ் கஷ்டம் இல்லை, மேத்ஸ் சின்னாங்கு அப்படின்னு நினச்சிட்டே போங்க. சரி, நம்ம அடுத்த இது நோட்ஸ்க்கு வருவோம். ஏங்கிள்ஸ் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ் சப்டெண்டட் பை ஆர்க்ஸ் ஆஃப் த சேம் லென்த் ஆர் ஈக்குவல். இங்கே பாருங்க, ஆர்க் வந்து சேமா இருந்துச்சுன்னா, இப்போ இந்த இந்த சிம்போல் என்ன கட்டுது, இங்கேயும் அந்த சிம்போல் இருக்கு, இங்கேயும் அந்த சிம்போல் இருக்கு, அப்போ அது என்ன கட்டுதுன்னா சேம்னு கட்டுது. அதாவது இதோட லென்த் வந்து சேம், இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர், அதுதான் அதோட அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த சிம்போல் வந்து அந்த மாதிரி கட்டுறனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வேல்யூர்க்குல இந்த எங்களோட வேல்யூ இதுவும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இந்த ஆர்க்கோட லென்த் சேமா இருந்தா 3 சென்டிமீட்டர்னு இருக்கு வச்சுங்க, இது வந்து ஒரு 20 டிகிரின்னு வச்சுங்க, அப்ப இதுவும் 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் தான் இங்க 20 டிகிரி, இல்லை இங்க 20 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா இது 3 சென்டிமீட்டர். நீங்க கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான், சேம் சேம் லென்த் ஆஃப் ஆர்க், சேம் வேல்யூ ஆஃப் எங்கிள், அவ்வளோதான் சரிங்களா. சரி, இப்போ ரெண்டாவது பாருங்க, இங்கே வந்து y, இது வந்து x, y சென்டிமீட்டர், இந்த லென்த் வந்து y சென்டிமீட்டர், இது வந்து இந்த இந்த ஆர்க்கோட லென்த் வந்து 3y சென்டிமீட்டர், தட் மீன்ஸ் இதோட 3 times பெருசு. இப்போ இங்கே வந்து 2 அப்படின்னா 2 சென்டிமீட்டர்னா இங்கே வந்து 3 times 2 ஈக்குவல்ஸ் டு 6 சென்டிமீட்டர் சரிங்களா, 6 சென்டிமீட்டர் வரும் அப்படி. சரி, இது 3 times பெருசாச்சுன்னா ஏங்கிளும் 3 times பெருசாகும். லெட்ஸ் சே இங்கே 20 அப்படின்னா இங்கே என்ன செய்யணும், 3 times 20 ஈக்குவல்ஸ் டு 60. புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் சொல்லட்டா, அதாவது இங்கே வந்து வாயா இருக்கிறது, இங்கே போனால் 3 times பெருசாகுது, 3y ஆகுது. அப்படி 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 ஆகும் பொழுது இங்கே இருக்கிற ஏங்கிளும் இங்க போச்சுன்னா 3 times பெருசாகும். இங்க எத்தனை டைம்ஸ் வந்து ஆர்க் பெருசாகுதோ அத்தனை டைம்ஸ் வந்து ஏங்கிளும் பெருசாகும், எத்தனை டைம்ஸ் வந்து ஆர்க் வந்து சின்னதாகுதோ அத்தனை டைம்ஸ் வந்து ஏங்கிளும் சின்னதாயிரும் சரிங்களா. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணுது. பாருங்க, the size of an angle at the circumference subtended by an arc is proportional to the arc length. proportional அப்படின்னா சேமா தான்,
அது மாறும். இங்க டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மாறுச்சுன்னா இங்கே த்ரீ டைம்ஸ் மாறும். அதுதான் ப்ரொபோர்ஷனல் மார்க்கும் சரிங்களா. ஓகே இப்போ வந்து நம்ம கணக்குக்கு போவோமா. இப்போ நீங்கள் செய்யுங்க பார்ப்போம் கணக்கு. சரி இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை முதல் பார்ப்போம். உங்கள் புக்லேயும் இருக்க அந்த எக்ஸாம்பிள். ஓகே இப்போ பாருங்க, இந்த ஆர்க் வந்து 2 சென்டிமீட்டர் சரிங்களா. பிக்யூ ஆர்க் வந்து 2 சென்டிமீட்டர், அதோட ஆங்கிள் வந்து 25 டிகிரி சரிங்களா. இப்போ கியூஆர் ஆர்க் இருக்கு, ஓகே இந்த கியூஆர் ஆர்க் வந்து 6 சென்டிமீட்டர், அதோட ஆங்கிள் வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் பிடிக்கணும், இதுதான் ஃபார்முலா. அதாவது ஏங்கிளும் ஏங்கிளும் நம்ம ஒன்றா போட்டுருவோம். அதாவது எதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை எடுத்து மேலே போடணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், மொத்த கிளாஸில் நான் தான் சொன்னேன், எதுவும் உங்களுக்கு தெரியாதோ அதை கொண்டு வந்து மேலே வச்சுருங்க. இப்போ எக்ஸு தான் உங்களுக்கு தெரியாது, ஓகே அதை கொண்டு வந்து மேலே வச்சுருங்க. அதுக்கு கீழே 25 போகணும், 25 டிகிரி. ஏன் வந்து 25 டிகிரி இங்கே கீழே போகணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸும் நம்ம டிகிரி தான் கிடையாது, டிகிரி டிகிரி சேமாக வரும் சரிங்களா. இங்கே டிகிரினா மேலே டிகிரினா கீழே டிகிரி தான், மேலே டிகிரி வச்சுட்டு கீழே வந்து சென்டிமீட்டர் எடுத்து போடக்கூடாது. இது கணக்கில் அந்த மாதிரி வராது, சேம் குரூப் தான் வரும் சரிங்களா. ஸோ எக்ஸ் மேலே போடுறோம், கீழே 25 போடுறோம், ஈக்குவல்ஸ் டு ஓகே எக்ஸோட சென்டிமீட்டர் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். அதை தூக்கி மேலே போடணும். ஓ 6 பெருசாக இருக்கு, 2 சின்னதாக இருக்கு, நான் சின்னதை தான் தூக்கி மேலே போடுவேன்னு நீங்கள் பிடிவாதம் பிடிக்கூடாது. ஏன்னா அது வந்து ஃபார்முலர் இல்லை, நீங்கள் எக்ஸோட சென்டிமீட்டர் அதுக்கு நேராக அங்கே போட்டுருணும் சரிங்களா. எக்ஸோட லென்த்து ஓகே 6 சென்டிமீட்டர் ஓவர் 2 சென்டிமீட்டர். ஸோ நான் அது வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம், 2x இங்கே போயிடும் ஓகே. இது இந்த ஃபார்முலா நான் இப்போ அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அந்த 2x ஈக்குவல்ஸ் டு 6 சென்டிமீட்டர், அப்புறம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 சென்டிமீட்டர், 25 டைம்ஸ் 6 இப்படி ஓகே. அதுக்கு முன்னால எப்படி வந்து 3 வந்துச்சின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியும் செய்யலாம். ஓகே நான் இங்க உள்ளதே சொல்லி கொடுத்துட்றேனே. ஓகே 1 டைம்ஸ் 2 2, இங்க வந்து நம்ம வந்து இந்த ஹையர் காமன் ஃபேக்டர் படிச்சிருக்கோம்ல ஓகே. இப்போ நம்ம வந்து வெட்டுறோம், இங்கே வந்து 3 சரிங்களா. ஸோ இங்கே 2 காணாமல் போயிடுச்சு. இப்போ 2 டைம்ஸ் 25 இஸ் 75. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 75 சரிங்களா. இந்த ஃபார்முலரை நீங்கள் அப்படியே மனசில் கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு அடுத்த கணக்கு செய்யறதுக்கு வசதியா இருக்கும். திரும்ப நான் சொல்றேன், எக்ஸ் ஓவர் 25, ஒய் எக்ஸ் ஓவர் 25னா எக்ஸ் டிகிரி ஓகே. இந்த எக்ஸோட டிகிரி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு கீழே அந்த டிகிரியை போடுறோம், ஈக்குவல்ஸ் டு 6 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சேமா போட்டுறணும் சரிங்களா. ஏன் 6 சென்டிமீட்டர் மேலே போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ நேராக அதுக்கு நேராக போட்டுறணும் சரிங்களா. அதுதான் அதோட ஃபார்முலா சரிங்களா. ஓகே சரி இப்போ எக்ஸாம்பிள் 4 போகிறோம். ஓகே கிவன் த லென்த் ஆஃப் ஆர்பிஎஸ் பிஎஸ் இஸ் 2 டைம்ஸ் த லென்த் ஆஃப் ஆர்கியூஆர் ஓகே. பிஎஸ் எங்கே இருக்கு, பிஎஸ் கியூஆர் இது பாருங்க, பிஎஸ் இங்கேருந்து இங்கே வருது, கியூஆர் வந்து இவ்வளோ வருது. ஸோ இந்த லென்த் வந்து இதை விட 2 டைம்ஸ் பெருசு சரிங்களா. பிஎஸ் வந்து கியூஆரை விட 2 டைம்ஸ் பெருசு. லெட்ஸ் சே கியூஆர் வந்து 2, பிஎஸ் வந்து 4 வரும், பிகாஸ் 2 டைம்ஸ் பெருசு இல்லை. ஓகே இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம அந்த ஃபார்முலர் ஒரு ட்ரையங்கிளோட ஃபார்முலருக்கு போகிறோம். ஒரு ட்ரையங்கிளோட வேல்யூ என்ன, 180 கொடுத்துருக்காங்க பாருங்க, 180. இப்போ -2 டைம்ஸ் 48, ஏன் 2 டைம்ஸ் 48, ஏன்னா இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஐசோசெலிஸ்,
ட்ரையாங்கல்னு கொடுத்துறாங்க. தட் மீன்ஸ் கக்கி சமம். அப்போ கக்கி சமம்னா இங்கே 48னா இங்கேயும் 48 தான், சரிங்களா? அப்போ இங்கே 48னு வந்துச்சுன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அதனால தான் 2 times 48. ஸோ 180 minus 2 times 48, we got the answer 84. ஆனால் 84 விட இல்லை, ஏன்னா 84 வந்து இந்த ஏங்கலுக்கான விட. அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸை கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் டிவைட் வித் டூ. ஏன் டிவைட் வித் டூ அப்படின்னா அவங்க காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கியூஆர் ஈக்வல்ஸ் டு பிஎஸ் டிவைட் டூ. ஏன்னா பிஎஸ் வந்து டீட்டர் 2 times தானே பெருசு கியூஆரை விட. சரி, கியூஆர் கண்டுபிடிக்கிறதுனா பிஎஸ்ஐ 2 times நீங்கள் டிவைட் பண்ண தானே டூவால். அப்போ அதனால தான் இந்த ஏங்கலையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 42. ஓகே, சரிங்களா? ஸோ அந்த அந்த இது இது இந்த கியூஆர் அந்த ஆக்கை விட பிஎஸ் வந்து 2 times பெருசுனால நம்ம வந்து இந்த கியூஆர் ஆக்கோட அந்த எக்ஸை கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து டிவைட் பண்ணோம். ஏன்னா அது டைம்ஸ் பண்ணோம், 2 times பெருசுன்னு சொன்னோம், டைம்ஸ். அப்போ நம்ம வந்து விடையை கண்டுபிடிக்க டிவைட், ஓகே, டிவைட் பண்ணணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலரை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து வர கணக்கெல்லாம் நம்ம செய்யலாம். ஓகே, மைண்ட் டெஸ்ட் 6.1b. இப்போ பாருங்க, ஏ பாருங்க, இது 14, இது எக்ஸ் எவ்வளவு? ஓகே, இங்க இந்த ஆக்கோட லென்த் வந்து 4 centimeter, இந்த ஆக்கோட லென்த் 4 centimeter. ஸோ எக்ஸ் எவ்வளவு? 40, ரைட்? சேம் தானே, ஏன்னா சேம் ஆர்க், சேம் லென்த் ஆஃப் ஆர்க், ஸோ சேம் வேல்யூ ஆஃப் ஆங்கிள். ஓகே, இப்போ இது பாருங்க, இது 4 centimeter. ஓகே, இது 8 centimeter. 8 centimeter வந்து 4 centimeter 2 times பெருசு, சரிங்களா? சரி, இப்போ 8 centimeterோட ஆங்கிளோட வேல்யூ என்ன? 60. அப்போ இந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? 60 divided by 2. டிவைட் பை டூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன் டிவைட் பை டூ? ஏன்னா 8 வந்து 2 times பெருசு, 4 times 2 உங்களுக்கு வந்து 8 கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால தான் 60 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே, சரி, இப்போ பாருங்க, இது சி பாருங்க, இந்த ஏங்கலும் 25, இந்த ஏங்கலும் 25, சரிங்களா? இது வந்து 3.6 centimeter. அப்போ இது எக்ஸ் எவ்வளவு? பார்த்தோன்னே உங்களுக்கு விட தெரிஞ்சிடும், சரிங்களா? சேம் வேல்யூ ஆஃப் ஏங்கிள், சேம் வேல்யூ ஆஃப் லென்த் ஆஃப் ஆர்க். ஓகே, ஓகே, இது பாருங்க, இது வந்து டி. சரி, அதுக்கு முன்னால நீங்க கேட்கலாம், டீச்சர் முத வந்து எக்ஸாம்பிள்ல வந்து இதை வந்து பொத்தம் பண்ணிட்டாங்க, 1/2 அப்படின்லாம் பொத்தம் பண்ணாங்க, நீங்க ஏன் பொத்தம் பண்ணல அப்படின்னு கூட கேட்கலாம், சரிங்களா? நீங்க வந்து கட் பண்ணி செஞ்சாலும் செய்யலாம், கட் பண்ணாம செஞ்சாலும் செய்யலாம். இந்த ஃபார்முல போன வாரம் நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சரிங்களா, இந்த இந்த இதுக்குள்ள கணக்கு இது, இதுக்குள்ளது நான் வந்து இந்த ஃபார்முலனோட கட்டியிருக்கேன் பாருங்க, பியோட இது ஃபார்முல, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலர் வந்து இந்த இப்படி இப்படி நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இல்லை நீங்கள் கட் பண்ணியும் செய்யலாம், சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் ஏன் கட் பண்ணலை அப்படின்னா, அது வந்து இப்படி கட் பண்ணுங்க அப்படின்றதும் அது இன்னொரு ப்ராசஸ்ஸு, அது கூடுதலாக ஒரு ப்ராசஸ் நீங்கள் செய்ய வேண்டாமேன்னு தான் நான் வந்து கட் பண்ணாமல் இங்கே கட்டியிருக்கேன், சரிங்களா? ஆனால் நீங்கள் கட் பண்ணிட்டும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளா செய்ய முடியும் அப்படின்னா நீங்க கட் பண்ணிடுச்சிங்க. ஆனா இந்த ஃபார்முலர் பாருங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, போன வாரம் இந்த ஃபார்முலர் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதாவது எக்ஸ் ஓவர் 60, சரிங்களா, ஈக்குவல்ஸ் டு 4 centimeter ஓவர் 8 centimeter. அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்குன்னா, எக்ஸையும் 8 டிவைட் பண்ணும், 60 4 டிவைட் பண்ணணும், சாரி டைம்ஸ் பண்ணணும், டைம்ஸ். இந்த இந்த சிம்போல் வந்து டைம்ஸ் சிம்போல். ஓகே, சரி, இதுதான் அந்த ஃபார்முலா, மேலே உள்ள ஃபார்முலா அதே தான், சரிங்களா? நான் வந்து புதுசாக எந்த ஃபார்முலாவும் கொடுக்கல, அது மேலே எக்ஸாம்பிளை பார்த்த ஃபார்முலா தான். அதே போல் டி கணக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் நான் பயன்படுத்தியிருக்கேன், சரிங்களா?
அதே ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கேன். பார்த்தோன்னே எங்களுக்கு விட தெரியுது டீச்சர், நீங்கள் எதுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தோன்னே உங்களுக்கு விட தெரியும், ஆனால் எக்ஸாமில் வந்து நீங்கள் பார்த்தோன்னே விடையை மட்டும் எழுதக்கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அன்லஸ் நீங்கள் ஏபிசிடி விட அப்படின்னா நீங்கள் விடையை மட்டும் போட்டுட்டு போவீங்க. ஆனால் இப்போ பாக்யன் பி பாக்யன் சீனா நீங்கள் விடையை மட்டும் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஓடும் சரிங்களா. விடைக்கு ஒரே ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க. லட்சியம் உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் விடையை மட்டும் எழுதிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இது அப்படின்னு எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி மார்க் கொடுப்பாங்க, 2 மார்க்ஸ் எப்படி கிடைக்கும், 1 மார்க் தான் கிடைக்கும் சரிங்களா. தட்ஸ் வை யூ மஸ்ட் டூ த ஃபார்முலா ஒர்க்ஸ் தட் மஸ்ட் டூ. ஓகே, ஒர்க் ஸ்டெப் நீங்க இல்லாம கணக்கு செய்யாதீங்க ஒண்ணு. இன்னொன்னு ஏன் இந்த ஒர்க் ஸ்டெப் கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்க ஒன்னு செய்யும் போதுதான் உங்களுக்கு அது ஞாபகத்துல நிக்கும், உங்களுக்கு மனப்பாடம் ஆகும், அஃபால் பண்ண முடியும். நீங்க வந்து ஓகே பாத்துட்டு ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு ஒண்ணுமே செய்யாம விட்டு இருந்தீங்கன்னா 2 நாளைக்கு இருந்தீங்கன்னா 3வது நாள் வந்து உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். ஓகே, சோ இன்ன வரைக்கும் நான் திரும்ப சொல்றேன், நான் இந்த கணக்கு படிச்சேன் 37 வருஷம் ஆச்சு, 37 இயர்ஸ் அகோ நான் படிச்சேன் சரிங்களா. 37 வருஷமா இந்த கணக்கை நான் ஞாபகம் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா எப்படி நாங்க சொல்லித்தரோம், ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து எங்க டீச்சர் வந்து ஒவ்வொன்றையும் ஒர்க் ஸ்டெப் செய்ய சொல்லுவாங்க. ஒர்க் ஸ்டெப் செஞ்சுட்டேன் எனக்கு அந்த டீச்சர் முகம் கூட இன்னும் ஃபார்ம் 5 படிக்கும் போது ஒர்க் ஸ்டெப் கண்டிப்பா செய்ய சொல்லுவாங்க. அந்த ஆசிரியரோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மாஸ்ட் டூ ஒர்க் ஸ்டெப், ஒர்க் ஸ்டெப் இல்லாட்டி புக்கு பறந்துடும் சரிங்களா. அதனால தான் இன்னைக்கும் நாங்கள் வந்து இந்த கணக்கெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஒர்க் ஸ்டெப். கலா யூமா பண்ணா யூ மஸ்தி பார், கலா தண்ணா பண்ணா தப்பு. ஓகே, அப் டு யூ. ஓகே, நவ் வி கோ டு அனதர் க்வெஸ்சன். ஓகே, நம்பர் 2, த டயக்ராம் ஆன் த ரைட் ஷோஸ் அ சர்க்கிள் கிவன் தட் த லென்த் ஆஃப் ஆர்க்ஸ் ஆர் எஸ் ஓகே இக்வல்ஸ் 2 QR சரிங்களா. இந்த QR-ஐ விட இந்த RS வந்து 2 times பெருசு. ஓகே, 2 times பெருசு அப்படின்னு சொல்றாங்க. QPR இக்வல்ஸ் 35 அண்ட் PSQ இக்வல்ஸ் 45. இது 45 கொடுத்துட்டாங்க. டிட்டர்மின் தி வேல்யூ ஆஃப் SPR. ஸோ SPR SPR கேட்குறாங்க சரிங்களா. SPR எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, நீங்கள் முதல் வந்து RSP கண்டுபிடிக்கணும். RSP வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 35. ஓகே, ஏன் 35 + 45 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, 35 + 45 எப்படி எனக்கு 35 கிடச்சிச்சு? இது சேம் ஆக்லேருந்து வர்றதுனால இது 35னா இதுவும் 35. ஸோ RSP வந்து 35 + 45 உங்களுக்கு வந்து 80 கிடைச்சிடும். ஓகே, நவ் ஓகே SPR இக்குவல்ஸ் டு RSQ சரிங்களா. அப்போ SPR வந்து RSQ அப்படி 2 QR-னா அதாவது இது பார்த்தோம். அப்போ உங்களுக்கு வந்து RS வந்து சாரி கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஓகே, RS வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, ஓகே 2 times 35. ஓகே, SPR வந்து SPR வந்து 2 times 35, அப்போ இது 70 உங்களுக்கு கிடைச்சிடும் சரியா. ஓகே ஓகே, அடுத்து பாருங்கள் SRP கேட்டிருக்காங்க. SRP வந்து 180. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் தானே, திரும்ப அந்த 180க்கு வரோம் பாருங்க. 180 இது வந்து நமக்கு 70 கிடைச்சிருச்சு. 180 - 70 இங்க 70 இது 80 மைனஸ் பண்றோம், பண்ணாக்கா நமக்கு வந்து 30 கிடைக்கும் சரிங்களா. எப்படி இங்க வந்து 70 கிடைச்சிச்சு முத பார்த்தோமே. அதாவது இந்த குழு கொடுத்துருக்காங்க, என்னத்துக்கு சும்மா கொடுத்தாங்களா அந்த குழுவை சும்மா பார்த்துட்டு வைங்க அப்படின்னு இல்லை, அவங்க என்னமோ சொன்னா வர்றாங்க அந்த குழுவில் சரிங்களா. அதனால தான் பாருங்க இந்த ஆர்க் வந்து இதை விட இந்த ஆர்க்கை விட இந்த ஆர்க் வந்து 2 times பெருசுன்னா இந்த ஆர்க்ல வந்து இது 35 இருந்தா இந்த ஆர்க்ல இருந்து போற இந்த புச்சு வந்து இந்த இது வந்து எத்தனை 2 times பெருசு தானே.
ஸோ டூ 35 times 2 வந்து உங்களுக்கு 70 கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? சரிங்களா, நீங்க அந்த புக்கை திருப்பி திருப்பி பார்க்கணும். உங்களுக்கு இந்த ஆக்குல இருந்து இந்த பூச்சு கிடைக்குது, சரிங்களா? இந்த ஆக்குல இருந்து இந்த ஆக்குல இருந்து இந்த பூச்சு கிடைக்குது. ஓகே, திரும்ப நான் சொல்றேன், இந்த ஆக் பாத்தீங்களே, ஓகே இந்த ஆக் நீங்க பாத்தீங்களே கியூஆர் ஆக்கு, அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சது 35, அதுல இருந்து வந்தது தான் இந்த 35. ஓகே, ஏன்னா இந்த இது வந்து அங்க இப்படி போகுது பாருங்க 35. ஓகே, இப்ப இந்த ஆக்குல இருந்து போறது பாருங்க அங்க ரே போதா. ஸோ இந்த ஆக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதோட 2 times பெருசு தானே, அப்ப இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ 2 times பெருசா தானே இருக்கணும். அதனால தான் வந்து முத நம்ம என்ன செஞ்சோம், 2 times பாருங்க, 2 times பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? 70 கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு இது வந்து நமக்கு இப்படி இருந்துச்சு, ஓகே லெட்ஸ் சே அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அது வந்து இங்கே நமக்கு வந்து 70, இங்கே வந்து 80, அப்படின்னா இங்கே என்னவாகும்? ஓகே, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, 180 - 70 + 80. ஓகே, விளங்கிருச்சா உங்களுக்கு? விளங்கலை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஓகே, நீங்க வந்து உங்களுடைய சேட்ல பாத்தீங்கன்னா தமிழ் விருச்சம் ஜாயின் டெலிகிராம் மேத்தமெட்டிக் எஸ்எம்கே தமிழ் விடியல் போட்டிருக்கு, அதுல வந்து அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. யாரெல்லாம் வந்து அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த குரூப்ல மேத்தமெட்டிக் குரூப்ல என் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குரூப்ல போய் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எப்போ வேணுந்தா எங்கிட்ட வந்து உங்களோட பிரச்சனை மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து ஓகே டீச்சர் இந்த 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 பக்கம் இந்த புக்கு இந்த கேள்வியும் எனக்கு தெரியல, இது எப்படியோ நான் யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு சரியாக வரல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து மேத்ஸ் டீச்சர் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன் முதல்ல, சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன டீச்சர் ஸ்கூல்ல தமிழ் மட்டும் தானே படிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஆன்லைன்ல வந்து மேத்ஸ் படிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பெரிய கேள்வி குறியா தான் இருக்கும். ஐ எம் நாட் அ மேத்ஸ் டீச்சர், நான் திரும்ப சொல்றேன், நான் மேத்ஸ் டீச்சர் இல்லை, நான் தமிழ் ஆசிரியர், சரிங்களா? 27-28 வருஷமா நான் தமிழ் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆனா திடீர்னு நான் எப்படி மேத்ஸ் டீச்சரா ஆனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேத்ஸ் தெரியும், அவ்வளவுதான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியாத மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேத்ஸ் தெரியும். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புறேன், அவ்வளவுதான். ஓகே, இப்ப எனக்கு வந்து சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம், சில விஷயம் தெரியாம, நான் ஏற்கனவே சொன்னேன் நான் 37 வருஷம் ஆச்சு இதெல்லாம் படிச்சு, இப்ப வந்து எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும்னு நான் சொல்லவும் மாட்டேன், ஏன்னா நிறைய ரொம்ப நாள் நான் மேட்ச தொடலை, அப்ப சில விஷயம் மறந்து போயிருக்கலாம். நான் என்ன செய்வேன், எங்க ஸ்கூல்ல இருக்கிற மேத்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், ஓ இது இப்படியா அப்படியா, ஓகே ரைட், நான் நான் பே நான் சொல்றது எல்லாம் சொல்றது சரியா அப்படின்னு சில நேரத்தில் எனக்கே குழப்பம் வரும். அப்போ அந்த மாதிரி குழப்பம் வந்தால் நான் போய் அந்த மேத்ஸ் டீச்சரை பார்த்து ஓகே இது இப்படி சரியா நான் சொன்னால் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் வந்து கேட்காம நான் எதையும் செய்ய, எனக்கு குழப்பமா இருந்தால் நான் கண்டிப்பாக கேட்டு தான் செய்வேன். ஓகே சரி சரி, இப்போ வந்து வந்து நம்ம 3வது க்வெஸ்சன் போவோம். இன் த டயக்ராம் ஆன் த ரைட் த லென்த் ஆஃப் ஆர்க்ஸ் QPT ஈக்குவல்ஸ் டு 3RS பாருங்க, RS வந்து ஓகே QPT இதோட 3 times சின்னது, இது வந்து RS விட 3 times பெருசு, 3 times. சரி, இந்த குழு நம்ம கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கிவன் தட் QRT 66 QSP வரணும், அவங்க டீன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு, QS எங்க இடத்துல வந்து பின்னு வரணும், QSP ஈக்குவல்ஸ் டு 26, இது 26, அண்ட் PTS 100, டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் RQS கேட்குறாங்க, RQS
சரிங்களா. அப்ப நம்ம வந்து என்ன பார்க்கணும், இந்த ஆர்க் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆர்க்கோட வேல்யூ, அதாவது ஆர் எஸ் வந்து கியூபிடி விட 3 times சின்னது, ஆர் எஸ் விட கியூபிடி 3 times பெருசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சின்னதும் பார்க்கலாம் பெருசும் பார்க்கலாம். சரி, இப்ப இந்த 66 வந்து எந்த ஆர்க்ல இருந்து போகுது, இந்த கியூபிடி ஆர்க்ல இருந்து போகுது. தெரிஞ்சுங்களா, புக்கை கொஞ்சம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி பாருங்க பாருங்க, இந்த ஆர்க்ல இருந்து இந்த இது வேல்யூ வருது. ஓகே, இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆர் எஸ்ல இருந்து வர வேல்யூ கேக்குறாங்க. சரிங்களா, ஆர் எஸ் பாருங்க இதோட கேக்குறாங்க, ஆர் எஸ் வந்து கியூபிடி விட எத்தனை இது டைம்ஸ் சின்னது, 3 times சின்னது தானே. அப்ப நம்ம என்ன செய்யணும், 66 divide by 3 தான். 66 divide by 3 உங்களுக்கு 22 கிடைக்கும். ஓகே, சரி, அடுத்து பி பாருங்க, டியூஎஸ் டி யு, இது யு இது எஸ், அதே திரும்ப 180 நம்ம போறோம். சரிங்களா, அந்த ட்ரையங்கலோட வேல்யூக்கு நம்ம போறோம். ஓகே, இது 180 மைனஸ் டிஎஸ்யு டி SU. சரிங்களா, இப்ப TSU பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு 40 கிடைக்கும். எப்படி 40 கிடைச்சிச்சு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஓகே, 66 minus 26 நமக்கு வந்து 40 கிடைச்சிச்சு. ஓகே, எப்படி நமக்கு இங்க 66, ஏன்னா இங்க 66 அப்படின்னா இங்க 66 தான். ஓகே, ஆக இங்க 66 நம்ம வந்து இங்க இருக்கிற 26 மைனஸ் பண்ணோம்னா இங்க நமக்கு 40 கிடைக்கும். இந்த இடம் வந்து நமக்கு 40 கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது 40 அப்படின்னா அந்த 180 நம்ம மைனஸ் 40 மைனஸ் 22 நமக்கு வந்து 118 கிடைக்கும். மைனஸ் 22 எங்க இருந்துச்சு, 22 மேல தானே இருந்துச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே, இது 22 அப்படின்னா இதுவும் 22 தானே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது 40 இது 22. ஓகே சாரி, இந்த 22 இல்லை, இது 22. ஓகே, இது 22, ஏன்னா இது ரெண்டும் தான் வந்து ஒரே ஆக்குல இருந்து போகுது. பாருங்க, திரும்ப நான் காட்டுறேன். ஓகே, இந்த ஆக்குல இருந்து வர்றது தான் இந்த இது 22, இந்த இடம் 22, இது நமக்கு 40. அப்ப நமக்கு வந்து இது இது 40, அப்ப இது எவ்வளவா வரும் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டிபிஎஸ் வந்து ஈக்குவல்ஸ் டு பிஎஸ்டி. சரிங்களா, இப்ப பிஎஸ்டி வந்து 40. பிஎஸ்டி எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி இது இதுதான் 40. முதல்ல நான் சொல்லிட்டேன், ஓகே, நான் திரும்ப சொல்ல தேவையில்ல. சரி, இப்போ வந்து நமக்கு நேரம் குறைவா இருக்கு, நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போவோம். ஓகே, அடுத்த நோட்ஸ், மூணாவது நோட்ஸுக்கு வந்துட்டோம். மூணாவது நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, த சைஸ் ஆஃப் த ஏங்கிள் அட் த சென்டர் ஆஃப் சர்க்கிள் சப்டெண்டட் பை த சேம் ஆர்க் இஸ் டுவைஸ் த சைஸ் ஆஃப் ஏங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, சென்டர்ல வந்து இருக்கிற ஏங்கிள் வந்து 2 times பெருசா, டுவைஸ் பிக். ஓகே, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கிற ஏங்கிளை விட 2 times வந்து அது பெருசா இருக்கும். அதனால தான் பாருங்க, இங்க வந்து எக்ஸ் எழுதியிருக்காங்க, இங்க வந்து 2x எழுதியிருக்காங்க. லெட்ஸ் சே இங்க வந்து 20, இங்க வந்து 2 times 20 40 ஆயிரும். அதுதான் அவங்க சொல்றவர்கள். அதே போல இங்க பாருங்க, இங்க எக்ஸ்னா இங்க 2 times x, இங்க 2x இங்கேயும் 2 times x. எல்லா இடத்துலயுமே சென்டர்ல வந்து டபுளா இருக்கும் அந்த வேல்யூ, ஆனா சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து சில இதா தான் இருக்கும், டிவைட் 2. இங்க சென்டர்ல இருக்கிறத விட சர்க்கம்ஃபரன்ஸ்ல நீங்க பாதியா குறைச்சிடணும். சரிங்களா, ஓகே, இது பாருங்க, இங்க வேல்யூ பாருங்க 2x, இங்க x. ஓகே சரி, இதுதான் வந்து அவங்க சொல்ற விஷயம். இப்ப இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோம்னா, இப்ப
இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை நான் சொல்ல தேவையில்லை. அதனால நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்க புக்ல இருக்கு, 6.1c பாருங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ் வந்து என்ன, இது 40னா இது 40. அதுக்காக இந்த ஃபார்முலா மட்டும் தான் அவங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே நம்ம ரெண்டு நோட்ஸ் படிச்சிட்டோம், அந்த நோட்ஸையும் சேர்த்து தான் அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா? இங்க ஒரே ஆக்ல இருந்து வருது, அங்கேனால இந்த ஒரே ஆக்ல இருந்து வரதுனால இங்க 40னா எக்ஸ் 40, சரிங்களா? சரி, இப்ப வாய் எவ்வளவு, இது சென்டர்ல இருக்கு. இப்ப எக்ஸ் வந்து 40னா சென்டர்ல இருக்கிற வாய் என்னவாகும், டபுள் எக்ஸ் தானே. ஓகே, இங்க பாருங்க டபுள் எக்ஸ் தானே. அப்ப இது 40னா இங்க வந்து 80, சரிங்களா? சரி, இங்க 80 அப்படின்னா ஜெட் எவ்வளவு ஆகும், நம்ம என்ன செய்யணும், இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். திரும்ப நான் ட்ரையாங்கிளுக்கு வரேன், ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன, 180. ஸோ 180ல இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும், இங்க இருக்கிற 80 கழிச்சிடணும். ஏன்னா நம்ம இங்கேயும் இங்கேயும் தேட போறோம், கழிச்சிட்டு அதை 2 டிவைட் பண்ணணும், சரிங்களா? டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதம் 180ல இருந்து 80 நம்ம வந்து மைனஸ் பண்ணா நமக்கு 100 கிடைக்கும். 100 2 டிவைட் பண்ணா நமக்கு வந்து 50 கிடைக்கும். ஏன் நம்ம 2 டிவைட் பண்றோம், ஏன்னா முதல் நம்ம ரேடியஸ் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ரேடியஸ்னா என்னது, ஜிஜாரி. சென்டர்ல இருந்து வர இந்த இந்த கோடு வந்து ரேடியஸ், ரேடியஸ் வந்து சேம் வேல்யூவா தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம இங்கேயும் இங்கேயும் சேம் வேல்யூவா நம்ம பார்க்கறோம். அப்படி ரேடியஸ் இல்லாட்டி நம்ம பார்க்க முடியாது சேம் வேல்யூ, அன்லெஸ் அவங்க வந்து அந்த சிம்போல் இந்த மாதிரி சிம்போல் கொடுத்துருந்தாங்களே, ஐசோசெலிஸ் ட்ரையாங்கல்னு அந்த சிம்போல் இருந்துச்சுன்னா நம்ம சேம் வேல்யூ நம்ம பார்க்கறோம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்கேன் முதல் ரேடியஸ் அப்படின்னு. சரி, இப்போ வந்து அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். The diagram on the right shows a circle with the center. Okay. O, given that the length of arc is arcs PQ. PQ equals to QR. QR. PQ, QR on the same. பாருங்க இந்த இது பாருங்க இந்த symbol. And major angle POQ 310. இது வந்து ஒரு 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 புலாத்தான் வந்து 360 right? சரிங்களா, இது ஒரு ஒரு புலத்தன் பொண்ணுவோ வந்து 360, ஆனா இந்த புலத்தன் வந்து பொண்ணுவா இல்லை, அது 310 தான் நிக்கிது, சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரி, இது வந்து 310, 360 இருந்து 310 நம்ம கழிச்சோம்னா எக்ஸ் வந்து 50 ஆயிரும். எக்ஸ் 50னா ஜெட், இந்த இடம் இது ஜெட் இல்லை, ஜெட் வந்து இது முழுசா ஜெட். இந்த ஒரு ஏங்கிள் மட்டும் நாம பார்ப்போம், இந்த ஒரு ஏங்கிள் மட்டும் இது மட்டும் 25, இது 25னா இதுவும் 25. ஏன், ஏன்னா இந்த ஆக்கும் இந்த ஆக்கும் சேம். ஓகே, ஸோ நாம வந்து உடனே வந்து கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஆனா நான் இங்க கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம் அந்த சாரு கர்ஜ ஒர்க் ஸ்டெப்லாம் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் வந்து விளக்கிட்டே போறேன் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு, சரிங்களா? நம்ம படிச்ச அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். சரி, இப்ப பாருங்க நம்பர் 3 பாருங்க. எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, திரும்ப 360 degrees இருந்து நம்ம 250 degrees வந்து நம்ம மைனஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து எக்ஸ் கிடைச்சிடும், சரிங்களா? சரி, எக்ஸ் வந்து வாய் வந்து எக்ஸ்ல பாதி, ஸோ எக்ஸ் வந்து எவ்வளோ கிடைச்சிச்சோ அதை வந்து பாதியாக நம்ம எடுத்தோம்னா நமக்கு வாய் கிடைச்சிரும், சரிங்களா? சரி, இப்போ ஜெட் வந்து நீங்கள் பாருங்கள் இதோட பாதி தான் ஜெட், ஏன்னா இதுவும் சென்ட்ரலில் இருக்கு, சரிங்களா? சரி, இதோட பாதி வந்து ஜெட், ஸோ அதனால தான் இப்படி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் ஃபார்முலா நான் சொல்லிகிட்டே போகிறேன், இப்படி இப்படி தான் பார்க்கணும்னு அந்த சாரை நான் சொல்லிட்டே போகிறேன், நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டே இருங்க, சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. நம்ம 4 வந்து டிஐஒய்னு போட்டிருக்கேன். டிஐஒய்னா என்ன அர்த்தம், டூ இட் யோர் செல்ஃப். ஓகே, நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், யூ ப்ளீஸ் டூ இட் யோர் செல்ஃப். இதில் நீங்கள் என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா, அந்த முதல்ல நம்ம சொன்னோம்னா சென்டரில் வந்து இதாக இருந்துச்சுன்னா அது வந்து எங்கிளில் வந்து ஆஃபாக குறையும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஒரு ட்ரையாங்கிள் வந்து 180 degrees பார்த்தோம், சரிங்களா? அப்புறம் வந்து ரேடியஸ் பார்த்தோம், இதெல்லாம் நீங்க பார்க்கணும், சரிங்களா? அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு விட கிடைச்சிரும். ஓகே,
ஓகே அடுத்து பாருங்க இது வந்து ஃபார் சென்ட்ரல் ஏங்கிள்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டெண்டட் பை அண்ட் ஆர்க் த சைஸ் ஆஃப் த ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இஃப் தி ஆர்க் லைன்ஸ் ஆர் ஈக்குவல் சென்ட்ரல்லையும் அவங்க சொல்றாங்க இந்த ஆர்க் வந்து சேமா இருந்துச்சுன்னா சைஸ் ஆஃப் ஏங்கிளும் சேம் தான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இது வாய்னா இதுவும் வாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சிம்பிள் வந்து அதுதான் காட்டுது ஸோ இங்க வாய் இங்க இன்னொரு வாய் டூ வாய் ஓகே இங்க டூ ஒய் வந்து இக்குவல்ஸ் டு டூ எக்ஸ் ஏன்னா இங்க எக்ஸ் எக்ஸ் குட்டி குட்டி டூ டூ எக்ஸ் ஏன்னா இங்க டூ ஒய் ஓகே இந்த ஆர்க் வந்து டூ ஒய் இங்க ஒரு ஒய் இங்க ஒரு ஒய் ஸோ அதனால டூ ஒய்னா டூ எக்ஸ் ஒரு ஒய்னா ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் சரிங்களா அதான் வந்து அந்த நோட்ஸ் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க பாருங்க பேஸ் ஆன் த டயக்ராம்ஸ் பிலோ கல்குலேட் த வேல்யூ ஆஃப் ஒய் சரிங்களா சேம் தானே சேம் லென்த் தானே அப்போ இது ஃபார்ட்டி ஃபைவ்னா இதுவும் 45 இது 65 னா இது 65 னு கொடுத்திருக்காங்க தட் மீன்ஸ் தி லெந்த் ஆஃப் ஆர்க் வந்து இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் ஓகே இப்போ அதே போல இங்க பாருங்க 10 சென்டிமீட்டருக்கு 58 அப்ப 58 னா 10 சென்டிமீட்டர் இங்க பாருங்க 110 10 சென்டிமீட்டர் அப்ப வாய் என்னவா வரும் முதல்ல முத படிச்சோமே நம்ம ஒரு இது எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா ஓகே அந்த ஃபார்முலரை வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதான் வாய் என்ன ஓகே அதான் வந்து அந்த அதான் நான் சொல்றேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த நோட்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல கேட்பாங்க கண்டிப்பா சரிங்களா அப்போ ஒரு நோட்ஸை கொடுத்துட்டு அதுக்குள்ள கணக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி கொடுக்கவே மாட்டாங்க ஓகே இப்போ வந்து பாருங்க இல்ல என்ன கேட்கறாங்க ஓகே த டயக்ராம் ஆன் த ரைட் ஷோஸ் அ சர்க்கிள் வித் சென்டர் ஓ வேர் த லெந்த் ஆஃப் ஆர்க்ஸ் இஸ் ஏபி A, B and P, Q, P, Q are same. Determine the value of X. X எவ்வளவு? போடுங்க பாப்போம் யாரு? X எவ்வளவு? பட்டுன்னு யாராவது விட சொல்லுங்க X எவ்வளவு? காத்திருக்கேன் உங்க உடைக்காக. X, X. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்குவோம் தயவுசெய்து ஓடிடாதீங்க எக்ஸ் எவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா சென்டர்ல 18 இங்க எவ்வளவு 40 தானே சரிங்களா சேம் ஆர்க் வந்து இங்க 40 இங்க என்னவா வரும் எக்ஸ் என்னவா வரும் சேம் லென்த் ஆஃப் ஆர்க் ஓகே சரி இப்போ இங்க பாருங்க ஒய் எவ்வளவு அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க இங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா கிவன் த ஆர்க் சிபி 10 சென்டிமீட்டர் எஸ் பிரசன்ட் ஆர் டிவைட் ஆஸ் 40 ஓகே சிடி 10 சென்டிமீட்டர் பிஓடி 160 த லென்த் ஆஃப் ஆர்க்ஸ் பிசிடி பிசிடி 2CD சரிங்களா ஓகே ஓகே 2CD அப்படின்னு கொடுத்துட்டாங்க பிறகு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க எஃப்இஜி எஃப்இஜி ஈக்குவல்ஸ் 104 பிஓடி பிஓடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப இல்லை இது 10 சென்டிமீட்டர் இது 160 வந்து ஃபார் பிசிடி அப்போ சிடி மட்டும் எவ்வளோ எத்தனை 160 சென்டிமீட்டர் இல்லை டிகிரி பிசிடி வந்து 160 டிகிரினா சிடி மட்டும் 80 டிகிரி தான் ஓகே சிடி மட்டும் 80 டிகிரி ஓகே இது 80 டிகிரினா இது எவ்வளோ வரும் இந்த 80 டிகிரி நேராக எங்கே போச்சுன்னா இந்த இந்த இது வந்து நேராக எப்படி போச்சுன்னா இந்த ஏங்கிள் வந்து இங்க என்னவா வரும் 40 தானே வரும் ஓகே அப்ப 10 இது வந்து 40 வருதுன்னா வாயும் வந்து உங்களுக்கு என்னவா வரும் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரிஃபர் டு த மைண்ட் டெஸ்ட் 6.1B சரிங்களா ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இதுல நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட அந்த ஏற்கனவே அதை எப்படி செய்யறதுன்னு ஓகே இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட நம்ம முடிச்சுக்குவோம் okay the angle at the circumference of circle subtended by the diameter is 180 இது வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து டயமீட்டர் முத பார்த்தா டயமீட்டர்னா
ரேடியஸ் ஓட டபுள். இது பாதி மட்டும் பாத்தீங்கன்னா ரேடியஸ், முழுசா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நடுவுல வந்து சென்டர்ல வந்து ஒரு கோடு போச்சுன்னா அது டயமீட்டர். அந்த டயமீட்டர்ல இருந்து ஒரு ஆங்கிள் நம்ம வந்து ஒரு சப்டெண்டட் பண்ணிச்சு இது பண்ணிச்சுன்னா ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் போய் தொட்டுச்சுன்னா அது வந்து 90 டிகிரி. சரிங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க எப்பயுமே. ஓகே சரி, இப்போ பாருங்க இதுல பாருங்க, இது வந்து 90 டிகிரி. சரிங்களா, ஏன்னா இது டயமீட்டர் சென்டர்ல இருக்கு, அங்கேருந்து இந்த ஆங்கிள் போய் சர்க்கம்ஃபரன்ஸை தொடுது. சரிங்களா, அதே போல இங்கேருந்து இப்படி பார்த்தாலும் இது வந்து 90 டிகிரி. ஓகே சார், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, இது வந்து 90 டிகிரி இல்லை, ஏன்னா இது வந்து வெறும் ஒரு பாதி தான், இது முழுசா வந்து அந்த டயமீட்டர்ல இருக்கணும். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம வந்து இப்ப 6.1E போவோம். ஓகே 6.1E. ஓகே த டயக்ராம்ஸ் பாருங்க, the diagrams below shows circles with the center O. சரிங்களா, so calculate the value of x. x வந்து 180 பாருங்க, 180 minus 90, இது வந்து 90 plus 35. சரிங்களா, so வந்து உங்களுக்கு வந்து அந்த விடை கிடைச்சிரும். சரிங்களா, ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா x வந்து half of 50. ஓகே half of 50, ஏன் வந்து half of 50 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரேட் லைன். ஓகே இது ஒரு ஸ்ட்ரேட் லைன், இங்க வந்து 180 ஸ்ட்ரேட் லைன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 180 டிகிரி. ஓகே 180 minus 50. சரிங்களா, அப்ப உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும், 130 கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, 180 டிகிரி இருக்கணும். சரிங்களா, ஸோ 180 minus 130 உங்களுக்கு 50 கிடைக்கும். சரிங்களா, இது ரேடியஸ்ன்றனால இங்கேயும் இங்கேயும் அந்த ஆங்கிள் வந்து சேமா இருக்கும். அதனால தான் இந்த 50 தான் அந்த 180 minus 130 அங்கிருந்து தான் நமக்கு இந்த 50 கிடைக்குது. நம்ம இங்கிருந்து எடுக்கல, இந்த 50 நம்ம எடுத்து போடலாங்க. சரிங்களா, ஸோ அங்கேருந்து நமக்கு 850 கிடைக்குது, அதில் அதில் பாதி தான் வந்து எக்ஸோட வேல்யூ. சரிங்களா, ஸோ அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே போல தான். ஓகே இது வந்து ஆஃப் ஆஃப் 55. எப்படி நமக்கு 55 கிடைக்குது, கொஞ்சம் பாருங்க இந்த ஆர்க் பாருங்க. சரிங்களா, சரி இது வந்து டபுள், 110 வந்து 10 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ கிடைக்கும், ஓகே 55 தானே கிடைக்கும். ஸோ 180 இது ஒரு இது ஸ்ட்ரேட் லைன், ஸ்ட்ரேட் லைனில் வந்து 180 minus 55 நமக்கு இங்கே எவ்வளோ கிடைக்கும், திரும்ப அதே பண்ணலாம், இங்கே செஞ்ச அதே ஃபார்முலா தான் இங்கே நீங்கள் செய்யணும். சரிங்களா, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் திரும்ப திரும்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதாவது டி பார்த்தீங்கன்னா 180 minus இங்கே 120. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆப்போசிட் ஏங்கிள் வந்து சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இந்த 180 இது ரேடியஸு, ரேடியஸ் வந்து சேம். சரிங்களா, ஸோ 180 minus 120 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 கிடைக்கும். 60 வந்து டூவால் நம்ம வந்து டிவைட் பண்ணால் நமக்கு 30 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஏன்னா ரேடியஸ் நாங்கள் போட்டிருக்கோம் ரேடியஸ், அதே தான் வந்து நம்பர் 2. ஓகே இது இந்த கணக்கு நம்பர் 2 கணக்கு, அதுவும் அதே ஃபார்முலா தான் இங்கே. சரிங்களா, இப்போ வந்து நான் இந்த ஃபார்முலரை விளக்கலை, ஆனால் நீங்கள் வந்து உங்களோட திரும்ப உங்களோட யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அந்த ஃபார்முலா திரும்ப ஒரு தடவை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா, யூடியூப்பில் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. உங்கள்கிட்ட புக்கு டெக்ஸ்டும் இருக்கும். சரி, அடுத்து நம்ம தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகுமா. திரும்ப திரும்ப நான் ஒரே ஃபார்முலா தான் சொல்லிட்டு இருக்கேன், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து 180. ஓகே அது சொல்லிட்டு இருக்கேன், பிறகு வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற அந்த ஏங்கிளை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அப்ப நீங்க பார்த்துட்டே வரணும். இதெல்லாம் எப்படின்னா அதுதான், அதே தான் திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டே இருப்போம் சரிங்களா. வாய் பாருங்க எங்க இருக்கு. வாய் வாய் ஈக்குவல்ஸ் டு 180 மைனஸ் 120 பிளஸ் 40 சரிங்களா. சரி நமக்கு 40 எங்க இருந்து கிடைச்சிச்சு இது பாருங்க. இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்ல 20னா சென்டர்ல எவ்வளவு வரும் 40 தானே சரிங்களா. எக்ஸ் பாருங்க எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் சரிங்களா. 180 மைனஸ் 90 பிளஸ் 20 சரிங்களா. இது 90 ஓகே. 20 நமக்கு எப்படி கிடைச்சிச்சு இங்க 20னா இங்கேயும் 20 தானே. ஏன்னா இது ரேடியஸ் தானே சரிங்களா. இந்த இந்த கோடு ரேடியஸ் தானே, சென்ட்ரல் இருந்தானே போகுது. அப்புறம் இங்க 20னா இங்கேயும் 20 தானே. அப்ப இங்க 20னா இங்கேயும் 20 தானே, சேம் ஆர்க்ல இருந்தானே போகுது. பாருங்க எத்தனை விஷயம் நம்ம பார்த்துட்டே போறோம், எத்தனை விஷயம் சால்வ் பண்ணிக்கிட்டே போய் விடைய கண்டுபிடிக்கிறோம். ஸோ 180 மைனஸ் 90 மைனஸ் 20 உங்களுக்கு வந்து எக்ஸ் கிடைச்சிடும் சரிங்களா. எக்ஸை கண்டுபிடிக்க நீங்க இன்னொரு ஃபார்முலா கூட பயன்படுத்தலாம், அதை வந்து நான் கீழே சொல்றேன். சரி இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வந்து நான் ரொம்ப சொல்ல தேவையில்ல ஓகே. அதே விஷயமா சரி. இப்ப வந்து நம்ம மைண்ட் டெஸ்ட் 6.1F போயிருவோம் சரிங்களா. 6.1F நீங்க பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஆன் த ரைட் ஷோஸ் அ சர்க்கிள் வித் சென்டர் OSU OSU இங்க U இருக்கு ஓகே. இந்த U ஓகே. And PST, PST are straight lines. Given that the diameter of the circle is 16 centimeter. Okay, diameter. Diameter வந்து 16 centimeter கொடுத்துருக்காங்க. நம்பர் வச்சிங்க. So, ROS, ROS 70. QRP, QRP 40. And ST, ST. And equals to TU. பாருங்க இந்த சிம்போல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இதெல்லாம் அவங்க கொடுத்த குழு, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம். இப்போ வந்து அவங்க வந்து கல்குலேட் த வேல்யூ ஆஃப் தீட்டா கேட்டிருக்காங்க. இது வந்து தீட்டா சரிங்களா. இந்த சிம்போலோட பேர் வந்து தீட்டா ஓகே. இந்த தீட்டா அதை போறாங்க இங்க இருக்கு. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கல்குலேட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ தீட்டாட வேல்யூ எப்படின்னா ரேடியஸ் பார்க்கணும், PSU equals to TU பார்க்கணும் சரிங்களா. இப்போ ஐசோசெலிஸ்ட் ட்ரையாங்கிள் இது இது வந்து ஐசோசெலிஸ்ட் ட்ரையாங்கிள் சரிங்களா. இதுவும் ஐசோசெலிஸ்ட் ட்ரையாங்கிள் தான், ஏன்னா அதுவும் ரேடியஸ் சரிங்களா. அப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்கணும், OSP சரிங்களா. அதாவது OSP ஓகே ஈக்குவல்ஸ் டு STU அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேட் லைன் இங்க ஸ்டேட் லைன். ஸ்டேட் லைன்னா 180 தானே அதோட வேல்யூ. அப்ப இங்க 70 கொடுத்துட்டாங்கன்னா இதோட வேல்யூ என்ன, 110 ஓகே. 110 வந்து நீங்க ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா இங்க உள்ள வேல்யூ கிடைச்சிடும் தானே ஓகே. முதல்ல அப்படிதானே பார்த்தோம் சரி. இங்க வந்து ஆப்போசிட் ஏங்கிள், இப்ப இங்கே உள்ள வேல்யூ இங்க உள்ள வேல்யூவும் சேம் ஆயிரும் சரிங்களா. சரி இங்குள்ள வேல்யூவும் இங்குள்ள வேல்யூவும் இங்க வேல்யூ சேம் ஆச்சுன்னா இந்த ரெண்டு கோடும் சேம் தானே. அப்ப இதுவும் அதே வேல்யூட தானே வரும். அப்ப அந்த இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 180ல இருந்து இந்த இந்த நம்ம கிடைச்ச வேல்யூவும் இங்க நமக்கு கிடைச்ச வேல்யூவும் நீங்க இது மைனஸ் பண்ணீங்கன்னா இங்குள்ள தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. சேம் தான் ஓகே. நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், நீங்க பிறகு பார்க்கலாம். இப்போ அவங்க ரெண்டாவது கேட்கறாங்க பாருங்க. Calculate the length of PQ. PQ எங்கே இருக்கு, PQ in centimeter correct to three significant figures. அப்ப இங்க தான் வந்து பாருங்க இங்க 40 கொடுத்துருக்காங்க, PQ கேக்குறாங்க. 40க்கு வந்து PQ வந்து opposite சரிங்களா. இது என்னது
ஹைபோதெனஸ் ஞாபகம் இருக்கா போன வாரம் படிச்சமே. ஸோ ஆப்போசிட் ஓவர் ஹைபோதெனஸ் வந்து என்ன ஃபார்முலா? சின் ஃபார்முலா தானே, ஸோ தானே. ஸோ அதனால தான் நம்ம சின் 40 போட்டிருக்கோம். ஏன் நம்ம டென்ஷன் எடுக்கலை, ஏன் நம்ம கோஸ் எடுக்கலை? ஏன்னா அந்தோட ஃபார்முலாலாம் ஓஹெச் வராது, ஆப்போசிட் ஓவர் ஹைபோதெனஸ் வராது சரிங்களா. முதல்ல ஏன் அவங்க 16 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க பாருங்க, 16 சென்டிமீட்டர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் தான் வந்து நமக்கு ஹைபோதெனஸ் இப்போ சரிங்களா. இப்போ ஆப்போசிட் கேட்குறாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. நீங்கள் வந்து உங்களுடைய கால்குலேட்டரில் அந்த ஃபார்முலாவை வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விலை கிடைச்சிடும். ஓகே. ஸோ அதனால தான் முத முத நம்ம திரும்ப போன வாரம் படித்ததை இந்த வாரம் பார்க்குறோம். அதனால தான் போன வாரம் முதல் அதை படித்தோம், இல்லாட்டி இந்த வாரம் படிச்சிருக்கலாமே. அவங்க அந்த சாப்டர் அடுக்கிறது கூட இந்த சாப்டர் முடிச்சு அடுத்த அந்த சாப்டர் போட்டிருக்கலாமே. ஏன் அப்படி போடல? ஏன்னா அந்த மாதிரி போட முடியாது. ஓகே சரி. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ வந்து ஷோ த சர்க்கிள் வித் ஜீரோ கிவன் தட் பி கியூ ஈக்வல்ஸ் டு கியூ. நிறைய பிள்ளைங்க மாணவர்கள் வந்து விட போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் டீச்சர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் டைம் இதாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்கு. எனவே டைம்ஸ் எல்லாரும் போடுறீங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரியுது இதில். ஓகே கிவன் தட் பி கியூ ஈக்வல்ஸ் டு பி கியூ ஈக்வல்ஸ் டு QR. திரும்ப அதே தான் பாருங்க. இந்தோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் சேம்னு சொல்றாங்க, இந்த இடத்தோட வேல்யூ சரிங்களா. இது இது வந்து Y இல்லை. ஏன் அது Y இல்லைன்னா அது Y. இது இந்த இடத்தோட பேர் வந்து Y. செட்டோட வேல்யூவும் Yயோட வேல்யூவும் சேம்னு சொல்றாங்க சரிங்களா. சரி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. NSPR S T, R வந்து 32 கொடுத்துருக்காங்க. கல்குலேட் த வேல்யூ ஆஃப் X பிளஸ் Y பிளஸ் Z கொடுத்துருக்காங்க. ஸோ Z-ம் Y-ம் நமக்கு 30 கிடச்சிருச்சு. எப்படி 30 கிடச்சிச்சு? நீங்கள் பாருங்கள், ஒரே ஆக்கிலேருந்து போகுதா? இது 30-னா இங்கேயும் 30 தானே, அப்போ இங்கே 30-னா இங்கேயும் 30 தானே. சுலபமாக தேடிட்டோம் Z-ம் Y-ம். X எப்படி தேடுறது? X பாருங்கள், இது 32 சரிங்களா. ஏன் இது ரெண்டும் சேமா வேல்யூ வருது? ஏன்னா இது வந்து ரேடியஸ் சரிங்களா. நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க ரேடியஸ்ன்னு. ஸோ ரேடியஸ்னால இங்கேயும் வேல்யூ சேமா வரும். ஸோ 180 இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே இந்த ட்ரையாங்கிள் வந்து 180 அதோட வேல்யூன்றதால 180 மைனஸ் இந்த இது வந்து இந்த ஏங்கிள் வந்து 32 இந்த ஏங்கிள் வந்து 32. ஸோ யூ வில் கெட் ஆன்சர் X. அப்புறம் X பிளஸ் Y பிளஸ் Z பிளஸ் ஆன்சர் என்ன போடுங்க சரிங்களா. சரி இப்போ தேர்ட் க்வெஸ்சன், கடைசி க்வெஸ்சன் தான் சரிங்களா. அதுக்கு மேலே வேற க்வெஸ்சன் நம்ம இல்லை இந்த வாரம் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த டாபிக் வந்து அடுத்த வாரமும் தொடரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் சம்பவங்கான இருக்கு. ஏன்னா நான் ஒரே நாளில் இந்த டாபிக் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நீட்டு டாபிக், நமக்கு இன்னும் ரெண்டு சப் டாபிக் இருக்கு போகிறதுக்கு. ஸோ அடுத்த வாரம் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறீங்களோ அடுத்த வாரம் திரும்ப ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. நம்ம முடிச்சிடுவோம் இந்த டாப்பிக்கை. ஓகே இந்த டயக்ராம் ஆன் த ரைட் ஷோஸ் அ சர்க்கிள் வித் சென்டர் ஓ. ஓகே கிவன் தட் TS இஸ் பேரலல் டு PQ. சரி பேரலல் தான் இங்கே பாருங்க. பேரலல்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஃபும்மான படிச்சிருப்பீங்க பேரலல் லைன்ஸ் அப்படின்னு. அப்படின்னா சர்லாரி, மலையில சொன்னால் சர்லாரி. ஓகே சர்லாரி அப்படின்னா இந்த இந்த சிம்போல் இருக்கும். ஓகே ஓகே TSP இஸ் 44 கல்பின் த வேல்யூ ஆஃப் X பிளஸ் Y. X பிளஸ் Y நீங்கள் வந்து எக்ஸை கண்டுபிடிச்சா Y கண்டுபிடிச்சிடலாம். சரி X வந்து 2 times 44 எந்த 44 எடுத்திருக்கோம்? 2 times 44 எங்க இருந்து எடுத்தோம்? இது இங்க இருந்து எடுத்தோமா? இல்ல. ஓகே நீங்க பேரலல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 90 டிகிரி. ஸோ ஒரு ஒரு ட்ரையாங்கிள் வந்து 90 டிகிரி 180 டிகிரி. ஸோ 180 டிகிரிலேருந்து மைனஸ் 90 மைனஸ் 44 யூ வில் கெட் 44. அப்புறம் எங்கே 44 கிடச்சிச்சுன்னா அப்புறம் இங்கே தருங்க. ஏன்னா இது வந்து ரேடியஸு, இந்த ரேடியஸ் இங்கேயும் இங்கேயும் சேமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே கிடைக்கும் விட இங்கே ஒரு ஸ்ட்ரேட் லைன்.
சரியா, இது ஸ்ட்ரேட் லைன். இந்த ஸ்ட்ரேட் லைனுக்கு வந்து இங்க விட கிடைச்சிச்சுன்னா 180 மைனஸ் இந்த விட உங்களுக்கு வந்து எக்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, இங்க எக்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து எக்ஸோட ஆஃப் தான் வந்து ஒய். புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு நீட்டு ப்ராசஸ், பார்க்க சிந்துதான் இருக்க, ஐயோ என்னமோ இருக்கே அப்படின்னு. திரும்ப நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு நீட்டு ப்ராசஸ் நீங்க செஞ்சுதான் ஆகணும். சிம்பிளா நீங்க செய்யவே முடியாது, கணக்கெல்லாம் அப்படிதான் சரிங்களா? ஐயோ இவ்வளவு நான் செய்யணுமா, நான் கல்குலேட்டர் வச்சு தொண்டு தட்டு தொட்டு கல்குலேட்டர் வச்சு தட்டலாம். ஆனா நீங்க ஒர்க் ஸ்டெப் கட்டும் போது இதெல்லாம் கண்டிப்பா பிலயோ சிலயோ தான் வரும். அந்த கணக்கெல்லாம் கண்டிப்பா ஏல கேட்க மாட்டாங்க சரிங்களா? அப்படி நீங்க வந்து ஏல கேட்டீங்கன்னா சுலமா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சுலமா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க ஸ்டெப் தேவை. சரி, திரும்ப நான் சொல்றேன், இங்குள்ள 44 எடுத்து நம்ம இங்க போடல. ஓகே இல்ல சரிங்களா? நமக்கு எப்படி இங்க வந்து கிடைச்சிச்சு 2 times 44 அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 times 44னா நீங்க வந்து பேரலல் இது பேரலல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க 90 degree. ஓகே, 90 degree இங்க வந்து 44 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், 180 மைனஸ் ட்ரையாங்கிள் சரிங்களா? 180 மைனஸ் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு 180 மைனஸ் 90 அண்ட் மைனஸ் 44, யூ வில் கெட் த வேல்யூ இயர் சரிங்களா? இந்த வேல்யூ இங்க கிடைச்சிச்சுன்னா இதுவும் வந்து பேரலல்ன்றனால இதுவும் 90 degree. ஸோ 90 degree ல இருந்து இந்த வேல்யூவை வந்து நீங்க தொலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கிடைக்கும். இந்த ஏங்கிள் கிடைச்சிச்சுன்னா இந்த ஏங்கிளும் அதே தான், சேம் தான், ஏன்னா இது வந்து ரேடியஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் வந்து 180 degree. ஓகே, ஸோ இது ரெண்டும் தொலா பண்ணீங்கன்னா 180 இருந்து உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். இங்க கிடைச்சிச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரேட் லைன், இந்த ஸ்ட்ரேட் லைன்ல 180 degree தான். ஸோ இது 180 degree ல இருந்து இதை தொலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சிடும். எக்ஸ் வந்து ஆஃப் ஆக்குனீங்கன்னா ஒய் கிடைச்சிடும். ஓகே, அது வந்து நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம 6.2 வந்து நான் இன்னைக்கு பாத்திரணும்னு நினைக்கிறேன். நீங்க இருந்தீங்கன்னா நான் பாத்துருவேன், ஏன்னா இதுவும் ஒரு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். 6.2 வந்து என்னன்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், நம்ம பார்த்துதான் ஆகணும், நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மலையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கித்தாரல் குலாட்டம், சாரி மலையில வந்து சிசி எம்பார்க் கித்தாரான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு புலாத்தன்ல 4 இடத்துலயும் வந்து அந்த வெர்டிசஸ் வந்து வெர்டிசிஸ் ஓகே, இந்த வெர்டிசிஸ் வந்து 4 இடத்துல பாருங்க, வெர்டிசிஸ் 4 இடத்துலயும் வந்து இந்த பூச்சு வந்து தொற்றுக்கோங்க முலாத்தண்ட, அதுதான் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சரி, அதோட ஃபார்முலர் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸும் வாயும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 180 கிடைக்கணும், பியும் கியூவும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 180 கிடைக்கணும். அதாவது இந்த பூச்சுவும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 180, அதே போல இந்த பூச்சுவும் கூட்டுனீங்கனாலும் உங்களுக்கு 180 கிடைக்கணும் சரிங்களா? அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான நோட்ஸ். ஓகே சரி, இப்போ ஃபிளாஷ்பேக்ல பாருங்க, 100 angles ஆன் ஸ்ட்ரேட் லைன்ஸ் இஸ் 180. முதல்லயே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஸ்ட்ரேட் லைன் வந்து 180, பிறகு ஒரு புலாத்தன் வந்து 360 அது இங்கதான் அவங்க போட்டிருக்காங்க. சரி, ஒரு ஒவ்வொரு பூச்சும் சாரி கேஎம் வந்து 180, கேவும் கே பிளஸ் எம் வந்து 180, என் பிளஸ் எல் வந்து 180. அப்ப நீங்க வந்து எக்ஸ கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்யணும், 104 degree plus 8x equals to 180, then 8x அப்படியே இப்போ செஞ்சுட்டே போகிதான். இந்த ஃபார்முலரை நீங்க பாருங்க, எக்ஸாம்பிள் 9 இருக்கு சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து ஒரு சில கேள்வி மட்டும் பார்த்துட்டு போவோம். சரி, இதெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் நீங்க பார்க்க முடியும், சாரி
எப்படி வந்து நம்ம செஞ்சிருக்கோம் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதாவது 180 மைனஸ் 40 மைனஸ் 50 மைனஸ் 60 உங்களுக்கு வந்து எக்ஸ் கிடைச்சிடும். அதே போல இது வந்து 180 மைனஸ் 140 உங்களுக்கு வந்து இந்த உள்ள ஏங்கிள் கிடைச்சிடும். இது ஸ்ட்ரேட் லைன், இந்த ஏங்கிள் கிடைச்சிச்சுன்னா இந்த ஏங்கிள் கிடைச்சிடும். இது வந்து ஐசோசெலிஸ் ஏங்கிள்ஸ், இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால இதுவும் எக்ஸும் சேம். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த ஃபார்முலர் வச்சு இந்த எக்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்புறமா இந்த நோட்ஸ் வருது, இருந்தாலும் இப்பயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 + 70 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ், சரிங்களா? எக்ஸ் வந்து ஈக்குவல்ஸ் டு 50 + 70. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒப்போசிட் ஏங்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஏங்கிளுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஏங்கிளும் இந்த ஒப்போசிட் ஏங்கிளும் வந்து சேமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் அதுங்க தான் அதோட இது. நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இது வந்து 180 இங்கே இதையும் எதையும் கூட 180 தானே. சரி, 180 இதை கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஏங்கிள் தெரிஞ்சிடும். இங்கே ஏங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரேட் லைன், இதுவும் 180 தான். 180 இந்த ஏங்கிள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிடும். ஓகே, சரி. அதே போல் பாருங்க, இது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் 180. சரி, 180 கழிங்க, 20 கழிங்க, உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். இங்கே கிடச்சிருச்சுன்னா இதுவும் இதுவும் 180, சரிங்களா? அப்போ 180 இதை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏங்கிள் தெரிஞ்சிடும், சேம் தான், சரிங்களா? அதே தான் திரும்ப திரும்ப அதே ஃபார்முலா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு மேத்ஸ் ஈஸியாக இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் கஷ்டம் இல்லை. த டயக்ராம் ஆன் த ஒரு சில கணக்கு மட்டும் நான் காட்டிடுறேன், பிறகு வந்து மேபி நான் அடுத்த வாரம் நான் சம்பவம் பண்ணுவேன். The diagram on the right shows a circle with center O, PQS, POS. Okay, இந்த ஏங்கிள் இந்த சிம்பிள் வந்து ட்ரையாங்கிள் காட்டுது. POS is an equilateral triangle. அப்படின்னா equilateral triangle-னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது வந்து எல்லா பூச்சுவும் எல்லா ஏங்கிளும் சேமா இருக்கும். அப்படின்னா எல்லா ஏங்கிளும் சேமா இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து 180 இங்க வந்து இங்க இங்க இந்த மூணு இடத்துலயும் ஒரே ஏங்கிள் தான், ஒரே வேல்யூ தான் ஏங்கிள். தட் மீன்ஸ் 180/3. ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்க எவ்வளவு கிடைக்கும்? 60 கிடைக்கும், சரிங்களா? ஸோ இங்க 60 இந்த 20 வந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 கிடைக்கும். இந்த 80 வந்து நீங்க டிவைட் 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க உள்ள வேலையை படிச்சிடும். மொதல் அப்படித்தானே படித்தோம், சென்ட்ரல் உள்ள வேல்யூட இங்குள்ள வேல்யூ ஆஃப் ஆயிரும்னு சொன்னோம் தானே. ஓகே, இதை விட இது ஆஃப், இது 60 இது 30, இது 40 இது 20. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன வந்து 80 இருக்கு, அப்போ இங்கே என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ அதே போல் இந்த ஏங்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இது வந்து 180 ட்ரையாங்கிள் வந்து 180 மைனஸ் ப்ளஸ் 125 ஈக்குவல்ஸ் டு 55. சாரி, இது வந்து இது வந்து சாரி இங்கே வந்து ப்ளஸ் இல்லை, இது வந்து மைனஸ், நான் தவறுதலாக போட்டேன், இது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 55 கிடைக்கும். ஓகே, இங்கே இந்த இடமோ இந்த இடமோ இதோட இது மைனஸ், சாரி சாரி இது இது இல்லை, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் வந்து 55 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படா கிடைக்கும் இது, அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளஸ் 90, சரிங்களா? இது வந்து 90, சரிங்களா? எல் எம் என், சரிங்களா? ஓகே, சரி. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதுதான் வந்து நான் சொன்னேன். அதாவது எக்ஸ்டீரியர் ஏங்கிள் வந்து பாருங்க, பி வந்து நீங்கள் எக்ஸ்டீரியர் ஏங்கிள் வந்து சேமாக இருக்கும் சொன்னேன், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பி ஈக்குவல்ஸ் டு ஏ பாருங்க,
b equals to a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் சேமா இருக்கும்னு முதல்ல நான் சொன்னேன். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அது உங்களோட புக்ல இருக்கு. சரி, இதுல வந்து சில கணக்கு வந்து நான் செஞ்சிருக்கேன். இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க, MLK equals to NPM. அதாவது இந்த எக்ஸ்டீரியர் ஏங்கிள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஏங்கிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதுவும் இதுவும் சேம். அதுதான் இப்ப நம்ம நோட்ஸ்ல பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்ப வந்து TPQ minus TPR உங்களுக்கு வந்து விட கிடைச்சிடும். எக்ஸ் வந்து இக்குவல்ஸ் டு 92. எங்க இருந்து 92 கிடைச்சிச்சு? இந்த 92 வந்து இங்க வருது. சரிங்களா? சரி, இந்த 54 வந்து இங்கேயும் 54 வரும். சரிங்களா? ஏன்னா இது ஜிக்ஸாக் நம்பர் இருக்கா? ஜிக்ஸாக். ஓகே, இது ஏன்னா இது வந்து நீங்கள் பாருங்க, பேரலல் கோடு. சரிங்களா? செல்லாரியில் வந்து இங்கே 54, இங்கேயும் 54 தானே. ஞாபகம் இருக்கா போன வருஷம் நீங்கள் பொம்மான நீங்கள் படித்தது? சரி, இது 54. ஸோ இங்கே வந்து 92, இது முழுசாக 92. ஸோ இந்த முழுசாக 92ல இந்த 54 நான் கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிடும். சரியா? சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஓகே. எக்ஸ் எப்படி தேடுவீங்க? 158/2. ஏன்னா இதுதான் வந்து உங்களோட ஒப்போசிட் ஏங்கல் எக்ஸுக்கு. சரியா? இங்க 158னா இங்க வந்து இந்த சென்டர்ல 158னா அதை பாதியா குறைச்சாதானே இங்க உங்க இங்க உள்ள ஏங்கல் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா தானே? ஸோ இந்த ஏங்கல் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சிடும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, மற்றதெல்லாம் வந்து நான் ரொம்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அதே தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து சேம் வேல்யூ. ஓகே, இது வந்து 90 டிகிரி. அப்ப இது வந்து சேம் லென்த்து. அப்ப இது எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. இப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், 180 - 30. இந்த இது ஸ்ட்ரெயிட் மைனஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ் தேடிடலாம். ஓகே, இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து இது நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட கடைசி கணக்கு இந்த இதுக்கு. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்குவோம். சரி, இந்த கணக்குல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது குழப்பம் இல்லை. The diagram on the right shows a circle with center O. Given that B, C, D, 126. Length of arcs AB and BC are same. சரிங்களா? சேமா கொடுத்துருக்காங்க. AOD. AOD is a straight line. Calculate the value of X. X கொடுத்துருக்காங்க. சரிங்களா? X ஓட வேல்யூ வந்து இங்குள்ள வேல்யூவை நீங்க கண்டுபிடிச்சாதான், அதாவது இந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிச்சாதான் X ஓட வேல்யூன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுவும் இதுவும் சேம். அப்படிதான் நம்ம பார்த்தோம் நோட்ஸ்ல. ஓகே, இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இங்க இருக்கு, நம்ம இங்க கண்டுபிடிச்சிடலாம் வேல்யூ 180. ஏன்னா இந்த இந்த ஏங்கிளும் இந்த ஏங்கிளும் கூட்டினா 180 கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஏங்கிள் இருக்கிறதுனால 180ல இருந்து இந்த ஏங்கிள் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஏங்கிள் கிடைச்சிடும், 54. சரிங்களா? சரி, நமக்கு இங்க 54 கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரேடியஸ் தெரியுதுங்களா? இந்த கோடு நான் போடுறேன், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்ப இங்க 54னா இங்க எவ்வளவு? 54 தானே? இப்ப இங்க ஒரு கோடு போடுறேன் பாருங்க. ஓகே, இதுவும் ரேடியஸ் தான். அப்ப இங்க 54னா இங்க எவ்வளவு? 54. ஓகே, சாரி, இங்க 54, இங்க 54னா எவ்வளவு? 108. சோ x equals to 108. இங்க 108னா இங்க 108. சரிங்களா? சோ இன்னைக்கு இவ்வளவுதான்.
அடுத்த வாரம் வந்து நாம இதே டாபிக்கை வந்து 6.3 வந்து பார்ப்போம், 6.4 பார்ப்போம். சரிங்களா? நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நம்மளோட டாபிக் வந்து பெரிய டாபிக், நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுக்கு விளக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதனால எல்லாரும் கூட அவ்வளோ நேரம் இருந்ததுக்கு நன்றி. நீங்கள் லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க, அந்த லிங்க்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்க லிங்க்ல போயிட்டு ஜாயின் பண்ணி என்னோட டெலிகிராம்க்கு நீங்க ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு யாரா இருக்கு டெலிகிராம் இல்லையோ, நீங்களாம் வந்து டெலிகிராம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹெட்போன்ல. டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க கூட வந்து அந்த லிங்க்ல வந்து தொடர்பு கொள்ளலாம், கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு, என்ன இருக்கு, இது இருக்கு எல்லாம் வந்து நீங்க அந்த புக்கில் உள்ளதாலும் போட்டோ எடுத்து என்னன்னு காட்டி நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா எழுதி கூட அனுப்பலாம், நீங்க டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு நால முடிஞ்ச உதவியை செய்வேன், கண்டிப்பா ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. சரிங்களா? நான் திரும்ப சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் தமிழ்ல வந்து மேட்ச் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், வேற என்ன நோக்கம், வேற என்ன நோக்கமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. சரிங்களா? அதனால யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இந்த டாப்பிக்கோட வேற என்ன டாபிக் உங்களுக்கு வேணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏன்னா நான் கண்ட்ரில வந்து எல்லா டாப்பிக்கும் நான் வந்து தொட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் நான் தொடலாம்னு இருக்கேன், அதாவது கிரேடியன்ட். இந்த டாபிக் வந்து அடுத்த வாரம் சம்பவங்க, அது முடிச்சுட்டு கிரேடியன்ட் நான் தொடுவேன். சரிங்களா? தொடலான்னு இருக்கேன். வேற எந்த டாபிக்கும் ஃபார்ம் த்ரீ நான் தொட மாட்டேன், ஆனால் ஃபார்மான் ஃபார்ம் டூ நம்ம போகணும். ஃபார்மான் ஃபார்ம் டூ டாபிக் நான் சொல்லி தரும்போதும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மான் ஃபார்ம் டூ உலக கட்சி தேவை. சரிங்களா? சரி, அப்படின்னா நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். இணைந்திருந்த மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரவீன் குமாரவேல், ஜோஷ்வா, இவங்கெல்லாம் வந்து நான் வார வாரம் நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல் வந்து என்னுடைய மாணவர் நகுலன் கூட பார்த்தேன், மற்ற மாணவர்கள் பார்க்குறேன். நீங்களாம் வந்து நல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவ்வளோ என்னால் செய்ய முடியுது, நான் செஞ்சிட்டேன். ஓகே, விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சங்கீதா ஆசிரியர். வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். இதுவரையில் வணக்கம் டீச்சர். இதுவரையில் இயங்கலை வகுப்பில் நமக்கு மிக சிறப்பான முறையில் நன்றி ஐயே, எனக்கு நிறைய புதிய தகவல் கிடைத்த. வணக்கம். இதுவரையில் இயங்கலை வகுப்பில் நமக்கு மிக சிறப்பான முறையில் ஆங்கிள்ஸ் அண்ட் டேஞ்சென்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் எனும் கணித தலைப்பில் உள்ள கேள்விகளை எளிமையான முறையில் தமிழில் போதித்தார் மாணவர்கள். நீங்கள் ஆசிரியை திருமதி சிவகாமி அவர்களின் தெளிவான விளக்கத்தை கேட்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். இவ்வேளையில் ஆசிரியை திருமதி சிவகாமி சின்னத்தம்பி அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்வோம். மீண்டும் அடுத்த ஏங்கலை வகுப்பில் சந்திப்போம். நன்றி.